தீரந்தருளும் பலன்தானுங்கள் நேரமதில் வானவரே ஞானமுள் பல்ல குருநாதரே தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் அதிகமாக அன்பில் அமிழ்ந்து அனுதினம் புதிய துதிகளாலும் மகிழ்ந்துமை போற்றிட அதிசயமாகவே யாகத்தின் கூரை தீர்த்திட இது சமயம் மாறியுற்றிடும் மானம் தீரந்தருளும் பல் தானங்களை நேரம் அதில் வானவர் ஞானமுள்ள வல்ல குருநாதனே தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் ஆமென். அருமையான ஒரு பாடலே ஆண்டி கனகராஜ் அவர்கள், இந்த இம்னல் பாட்டு, இம்னல் பாட்டு அவர்கள் தமிழில் பாடியிருக்கிறாங்க, அதுக்காக கத்தரை நான் சொத்திருக்கிறேன். தேங்க்யூ ஆண்டி, அருமையான ஒரு பாடலுக்காக. இந்த வேளையிலே நம் வேத வாசிப்புக்கு கடந்து போகலாம். வேத வாசிப்பை வாகின்ற நாளிலே நாம் தெரிந்து கொண்டு அந்த வேத வாசிப்பை கவனிப்போம். 1 தீமோத்தேயு 5:7 8 வசனத்தையும் முதலாவது ஜஸ்மின் அவர்களை வாசித்த பின்பு எலன் அவர்களை வாசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேளையில வேத வாசிப்பை நாம் தியானிப்போம். Good evening and happy Sabbath for some and happy preparation day for a few. A reading from the first epistle of the Apostles to Timothy, chapter 5, verses 7 and 8. And these things give in charge that they may be blameless. But if any provide not for his own, and especially for those of his own house, he hath denied the faith and is worse than an infidel. Amen. Amen. ஹெலன், அன்மியூட் பண்ணிக்கோங்க உங்களோட மைக். அனைவருக்கும் சோஸ்திரம், ஹாப்பி சாபத். இன்று வேத வாசிப்பாக 1 தீமோத்தேயு 5:7-8. அவர்கள் குற்றஞ்சாற்றப்படாதவர்களா இருக்கும்படி இவைகளை கட்டளையிடு. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமான தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். அமேன். அமேன். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கட்டளை அது என்ன சொன்னாக்க, தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தில மறுதளித்தவனாகவும் விசுவாசிகளாய் இன்னும் கெட்டவனுமாய் இருப்பான் என்பதாக வேதம் சொல்லியிருக்கிறது. அதனால் நம்முடைய குடும்பத்தை நாம் கண்காணித்து பாதுகாத்து பராமரிப்போமாக. இந்த வேளையில நாம் ஜபத்துக்குள்ளாய் கடந்து செல்லலாம். இந்த ஜபீர் பாஸ்டர் எபினேசர் டேனியலுடைய தாயார் இந்த ஜபத்தை எடுக்கிறாங்க. அம்மா உங்களோட மைக் அன்மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. அம்மா உங்களோட மைக் அன்மியூட் பண்ணுங்க. கோவிட்19 சுனில் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அவருடைய நிலை இன்னும் மோசமாய் போய் கொண்டிருக்கிறது. காலையில சற்று முன் எனக்கு கிடைத்த தகவல் வந்து அவருடைய குடும்பத்தினரே மருத்துவரை கூப்பிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க. ஆகினால அவருடைய நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது என்பதாக எனக்கு தெரிய வந்திருக்கிறது. ஆகினால அவருக்காக ஜம்ப் பண்ணுவோம். கிட்னி ஃபெயிலியர்னால பாதிக்கப்பட்டிருக்கிற தாயார் தேவி அவர்களுக்காக தொடர்ச்சி நாம் ஜபம் பண்ணுவோம். ஆண்டுடைய சித்தமே அவர்கள் வாழ்க்கையில நடைபெறட்டும். அடுத்ததாக கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருக்கிற சித்தர் மேரி பவுல், பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவங்க சிஸ்டர் அம்பிகா. அடுத்ததாக கடன் பிரச்சனைனால அவதிப்பட்டு கொண்டிருக்கிற சகோதரர் அசோக்காகவும் வேலை இல்லாத திண்டாட்டத்தினால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அடுத்தபடியாக நிவார் புயல் காற்றுனால சவுத் தமிழ் கடந்து போயிருக்கிறது.
ஆனா இருந்த போதிலும் இந்த பாதிப்புனால அநேகர் கஷ்டத்துக்குள்ளாக ஆளாகி இருக்கிறாங்க. அந்த நிலையிலிருந்து அவங்க மீண்டும் வரணும், அவர்களுக்காக ஜாயின் பண்ணுவோம். அடுத்தபடியாக பாஸ்டர் எபினேசர் டேனியல் இன்றைக்கு நமக்கு ஆலோசனையை நாம் தர வர்றாரு. ஆகையினால் அவருக்காகவும் நாம் ஜெபம் ஏறெடுப்போம். கத்திருத்தாமே அவரோடு கூட இடைப்படுவாராக. அடுத்ததாக மிஸ்ஸஸ் ஜெயா பிரியா சைமன் அவர்கள் வந்து பிரசவிக்க போகிறாங்க. நல்ல முறையில் தாயாரும் சிசியும் ஆண்டவரை பிரசவித்து நல்ல ஒரு பிரசவத்தை கத்திர அவர்களை கட்டளிடுவாராக. அடுத்ததாக கேஸ்டிக்னால அவதிப்பட்டு கொண்டிருக்கிற சகோதர தேவகுமார் அவருக்காகவும் நாம் ஜெபம் ஏறெடுப்போம். இந்த வேளையில ஏறத்தல 8 குறிப்புகளுக்காக நாம் ஜெபத்துக்குள்ளாக நாம் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். ஆண்டி, இந்த வேளையில நீங்க ஜெபத்தை ஏறெடுக்கலாம். நாம் ஒரு விசை கண்களையும் மூடிந்து நாம் ஜெபத்துக்குள்ளாய் கடந்து போகலாம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே, துதிக்கு பாத்திரரே, எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மாதத்தின் கடைசி ஓய்வு நாளுக்குள் பிரவேசிக்க கொடுத்த மாபெரும் சாக்கியத்துக்காகவும் பாக்கியத்துக்காகவும் நன்றி ராஜா. மகன் எபினேசர் மூலமா மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலே ஊழியம் சிறக்கவும், விதைக்கிற விதைகள் 100 மடங்காக ஆசீர்வதித்து தாருமானவர், கேட்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இந்த நாளிலும் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட நபர்களையும் ஒவ்வொருவராய் இந்த சமூகத்துல நான் வைக்கிறாங்க. ஆம் பத்த ஏழை மகளின் ஜபத்தை நீ கேட்டு அவருக்கு நீ பதில் தர போவதற்காக இப்ப கோடான கோடி ஸ்தோத்திரம் வைப்பான். நீர் அற்புதத்தின் தேவன் என்பதை எங்களுக்கு இந்த நாளிலே வெளிப்படுத்த போவதற்காகவும் நன்றி ராஜா. ஆம் கத்தாவே, இந்த நாளிலும் இந்த COVID-19 அந்த கொரோனாவில பாதிக்கப்பட்ட சுனில் என்பவரை உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். டாக்டர்கள் கைவிடப்பட்டாலும் நீ கைவிடாத தேவன் என்பதை நான் அறிவேன் ஆண்டவரே. ஆம் கத்தாவே, சுகம் அளிப்பவர் நீர் ஒருவரே ஆண்டவரே, உண்மை தவிர வேற யாரும் இல்லை ஆண்டவரே. இந்த கொடூரமான இந்த தொற்று நோயிலிருந்து அந்த மகனை பாதுகாத்து செம்மையான சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் உண்மை துதிக்கும் பாத்திரத்தையும் நீர் அந்த மகனுக்கு தந்து வழிநடத்த வேண்டும் வாங்கி கெஞ்சுவோம். அதே போல கிட்னி ஃபெயிலர் தேவி என்பவரை உன் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அந்த மகளையும் உன் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆம் ஆண்டவரே, கிட்னி வேலை செய்யாமல் போனாலும் உங்களுடைய பலத்த கரம் அதை செய்ய நீ சுகம் தருவதற்காக நன்றி ராஜா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை சாமி. உண்மை நம்மின பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போனதில்லை ஆண்டவரே. அந்த கிட்னி வேலை செய்யாமல் போனாலும் அந்த தேவிக்கு நீர் உலக மகா வைத்தியர், நீர் சொல்ல காற்றையும் கடலையும் அதட்டினவரை அநேக வியாதிகளை குணப்படுத்தின தேவனை நாங்கள் அறிவோம் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, அந்த மகள் சாட்சியாய் உடைய சமூகத்தில வந்து நிற்கக்கூடிய பாக்கியத்தை இந்த நாளிலே அந்த கிட்னி ஃபெயிலர் ஆனாலும் உமது மகத்தான கிருபையினால உம்முடைய வல்ல கரத்தினால சுகமளிக்கும் கரத்தினால உமது கிருபையும் உம்முடைய பாதுகாப்பும் உம்முடைய வழி நடத்துதலும் அவர்களுக்கு கொடுக்கும் ட்ரீட்மெண்ட்டிலே அவருடைய கரம் அல்ல உம்முடைய கரமே அவரை போஷித்து பாதுகாத்து சுகமளிப்பவர் நீர் ஒருவரே என்று அந்த மகள் வந்து சாட்சியாய் நிற்கக்கூடிய பாக்கியத்தை நீ தாரும் ஆண்டவரே. அதே போல கேன்சர் வியாதினால மேரி பால் அம்பிகா என்றவர்களை உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமாண்டரே, உலகத்தில இந்த நோய் பரவாத நபர் ஒருவரும் இல்லை ஆண்டர். சிறு குழந்தைங்கள் பெரியவர் வரைக்கும் பாதிக்கப்படுகின்ற நோயினால இந்த புற்று நோயினால உங்களுடைய கரம் அவர்களை சுகப்படுத்த வல்லமை உண்டு என்பதை விசுவாசம். அவர்கள் சாப்பிடும் மருந்துகளையும் ஆகாரத்தையும் தண்ணீரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, உண்மை முன்வைத்து ஒவ்வொரு நிமிஷமும் அவர்கள் உண்மை தியானிக்கவும் நன்றி பலி ஏறெடுக்கவும் அப்படிப்பட்ட துதியும் ஸ்தோத்திரத்தை உம்மோடு பேசக்கூடிய வாக்கியத்தை அவர்கள் தந்து நீர் வல்லமையுள்ள தேவன்,
இந்த கொடிய வியாதியிலிருந்து இந்த மேரி பால் அம்பிகாவை நீ காப்பாற்றுவீர் என்று விசுவாசத்திலே அவர் நிலைத்திருக்க விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, ஒரு போதும் வெட்கப்பட்டு போகாதபடி உடைய மகத்தான கிருபையினால அவர்களை பாதுகாத்து சுகமளிக்கும் தேவன் எங்களுக்கு உண்டு. நாங்கள் யாரோ போவோம் என்று கவலைப்படாதபடி எல்லாவற்றையும் பாதுகாக்கிறோம், சுக அளிப்பவரோ நீ ஒருவரே என்று விசுவாசிக்க விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று உடைய வசனத்தின் மூலம் தங்களை தேற்றி கொண்டு பலப்படுத்த கிருபை புரியுமாண்டது. அதே போல டெபிட் கடன்ல அசோக் என்பவர் படும் கஷ்டத்தை நீர் அறிவீரப்பா. ஆமாண்டவரே, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன தகப்பனே, உங்கள் கவலைகளெல்லாம் என்னிடத்தில் வெயும் சொன்ன தகப்பனே. ஆம் கர்த்தாவே, நாம் நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். யுத்தம் செய்பவர் நான் ஒருவரே, உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர் நான் ஒருவரே. கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், என்னை கண்டடைவீர்கள். அப்படிப்பட்டவர் என்ன வாழ்க்கையில என்ன பெரிய கடன் பிரச்சனையா இருந்தாலும் தாங்க முடியாத கஷ்டமா இருந்தாலும் அது உங்களுடைய சமூகத்தில உபவாசித்து உங்களை நோக்கி பார்க்கும் கண்கள் பிரகாசம் அடையும் ஆண்டவரே. அதை அவர் நம்பி தன்னுடைய வாழ்க்கையிலே அதை கடைபிடிக்கக்கூடிய மன பலத்தையும் உறுதியும் நீ தந்து அவரை வழி நடத்தும் ஆண்டவர். அதே போல சைக்கிளிங் நிவார் இந்த ஏற்பட்ட இந்த புயலினால ஆண்டவரே, இந்த தமிழ்நாட்டில் தென்னிந்திய பகுதியில பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் நாங்கள் தினந்தோறும் பத்திரிகை வாயிலாகவும் தொலைக்காட்சியின் வாயிலாகவும் நாங்கள் அநேக செய்திகளை பார்க்குறோம். பார்க்கும்போது எவ்வளோ வேதனை. இந்த மக்களை காப்பாற்றுகிற கரம் உள்ளத்தில் உண்டாண்டவரே. ஆம் ஆண்டவரே, மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை இந்த அரசு கவனிக்காமல் போனாலும் அவருடைய கோரிக்கைகளை முன்வைத்த போதும் அதுக்குரிய ஆயத்தங்களை செய்யாததுனால இந்த நாளிலே எவ்வளோ விவசாயிகள் ஒரு பக்கம் வேலையில்லா திண்டாட்டங்கள், அது வேலைக்கு போக முடியாம அன்றாட தங்களுடைய கைத்தொழிலை செய்ய முடியாமலும் தங்க நிழல் இல்லாமலும் ஆண்டவரே எவ்வளோ பாதிப்பு. ஆண்டவரே, எல்லாவற்றையும் நோக்குகின்ற நீர் அவர்கள் கவலைகளை நீக்கி கண்ணீரை துடைத்து அவர்களை சந்திப்பதற்காக நன்றி ராஜா. என்ன அழிவு ஏற்பட்டாலும் அதை நிவர்த்தி செய்கிற தேவன் நீ ஒருவர் என்பதே மறந்து போகாதபடி இந்த தென்னிந்திய பகுதியில வாழ ஒவ்வொரு மக்களுக்கும் அவருடைய அவர்கள் இழந்ததே மீண்டும் அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாபெரும் பாக்கியத்தின் சாக்கியத்தை தருபவர் நீ ஒருவர் மாத்திரமே. உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜபத்திற்கு அதுக்கு கட்டாயம் பதில் உண்டு ஆண்டவரே. அந்த ஜனங்களின் தேவைகளை இழந்ததே அவர்கள் மீண்டுமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை சிலாகிங்க அவர்களை தந்து வழி நடத்த வேண்டுமா தெரிஞ்சுக்கிற ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, இந்த நாளிலே எபினேசர் மகன் எபி டேனியல உன் கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, மகன் செய்யும் ஊழியத்தை நீர் அறிவிறப்பா. ஆம, அவனை என்னுடைய கருவிலே ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, உடைய ஊழியத்தை மேற்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை மகனுக்கு தந்திருக்கிறேன். அவனுடைய பலவீனத்தை நீ அறிவு. ஆம் சாமி, அதே போல அவனுடைய உற்சாகத்தை நீர் அறிவு. ஆம் ஆண்டவரே, உலகமெங்கும் உடைய சுவிசேஷம் பரவ நீர் அவனை நல்ல பாத்திரமாக தெரிந்து கொண்டதுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அவனுடைய மனைவி பிள்ளைகளையும் அவன் செய்யும் இந்த ஊழிய பணியும் சபைக்காகவும் இன்டர்நேஷனல் லெவல்ல உலகம் அனைத்துக்கும் தன்னுடைய செய்தியை போய் சேரவும் விதைக்கப்படுகிற விதைகள் அவனுக்கு 100 மடங்காக நீ ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல மகனை நீ ஆசீர்வதிக்க போவதுக்காக நன்றி. உன் வழியிலெல்லாம் உன்னை காக்கும் முடிக்கு துதில் கட்டளையிடுவேன் என்று சொன்ன தகப்பனே, எங்கெல்லாம் உடைய விதைய மகன் விதைக்கிறானோ அங்கெல்லாம் உடைய பெருத்த ஆசீர்வாதம் அவனுக்கும் அவன் மனைவிக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் அவன் சபையாருக்கும் அவன் யாரா இருக்கலாம் தன்னுடைய ஊழியத்தை யாராரிடம்னா கூறுகிறார் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து நீர் மேன்மைப்படுத்த போவதற்காக உங்க நன்றி ராஜா. அதே போல ஆண்டவரே, இதோ
மிஸ்ஸஸ் ஜெயா பிரியா சைமன் அவங்க டெலிவரிக்காக போக இருக்கிறார்கள். அவங்களுக்கு ஒரு நல்ல மன உறுதியும் மன பலத்தையும் தாங்கக்கூடிய வலியும் தந்து சுகமான பிரசவத்தை 10 மாதங்கள் அவர் வயிற்றில் வந்த அந்த கரு சுகபத்திரமாய் வெளியே வர நீர் கட்டளையிட போவதற்காக நன்றி. அவர்கள் செய்கிற இந்த மகத்துவமான காரியங்களுக்காக நன்றி. பயப்படக்கூடா, பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன் என்பதை நீ மறந்து போகாதே என்று அந்த சகோதரிக்கு நீ பேசி அவரோடு உள்ளத்திலே அவருக்கு தைரியத்தை நீ தந்து அவளை காத்து சுகமான பிரசவத்தை அவர்கள் கொடுக்குது மட்டுமல்லாமல் அவரை சுற்றியுள்ள மற்றவர்களும் அதை பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்காக யாரெல்லாம் தங்கள் குடும்பத்திலும் மற்றவர்களும் உறவினர்களும் ஜெபித்த அனைவருடைய ஜெபத்தையும் கேட்டு நீர் பதில் அளிக்கிற தேவன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது அந்த மகளுக்கு சுக பிரசவத்தை நீர் கட்டளையிடும். அதே போல கேஸ்ட்ரிக் இதுல கஷ்டப்படுகிற தேவகுமாரியும் உன் கரத்தில் ஒப்புகிற அந்த எரிச்சல் சாப்பிடுறது செரிமானம் ஆகாம அடிக்கடிக்கு அந்த வாயு அவரை தொல்லைப்படுத்துவதை நீர் அறிவிறப்பார். சாப்பிடு ஆகாரத்தையும் குடிக்கும் தண்ணீரையும் நீர் ஆசீர்வதியும். ஆம் ஆண்டவரே, உமால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, நீரே எல்லாவற்றையும் எங்களுடைய தேவை அனைத்தையும் நீர் சரி செய்கிற தேவன், பதில் அளிக்கிற எங்களுக்கு எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் அளிக்கிற தேவன் என்பதை நாங்கள் மறந்து போகாதபடி ஒரு சின்ன நன்மையான முடித்தல் பெற்ற நாங்கள் உமக்கு நன்றி பலியை ஏறெடுக்க எங்களை உங்களுடைய பிள்ளைகளாக அணிந்து கொள்வதற்காகவும் எங்களை காத்து கொள்வதற்காகவும் கோடான கோடி ஸ்தோத்திரம். இம்மட்டும் இந்த நன்மைகளை எங்களுக்கு தந்தி ஏழை மகளின் ஜபத்தை கேட்டு யாரெல்லாம் உடைய சமூகத்துல வைத்தனும் அனைவருடைய அனைவருக்கும் என்னுடைய விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் அளிக்கிற தேவன் என்பதே நான் விசுவாச நல்ல ஒரு செய்தி நான் கேட்கக்கூடிய பாட்டுக்கு நீ தந்து வழி நடத்த வேண்டுமா. இந்த பிரேயரை பண்றதுக்கு எனக்கு கொடுத்த இந்த மாபெரும் பாக்கியத்துக்காக நன்றி. நான் நினைக்கல ஆண்டவரே என் நமக்கு ஒரு ஜெபம் இப்படி கிடைக்கும் என்று. ஆமா, தங்களுக்காக மட்டும் ஜெபிக்க கூடாது, பிறருடைய நலன்களை அவங்க முன்வைத்து ஜெபிக்க இந்த வாய்ப்பு நீ கொடுத்த நன்மைக்காக உடான குடி காத்துக்கொள்ளும் வழிநடத்தும். அருமை மீட்பர் இயேசின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமே. ஆமா, அவர்களுக்கு இந்த வேலையில நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஜெபத்தை ஏறெடுத்ததுக்காக பாஸ்டர் ஏபியோடைய தாயார் அவர்களுக்கு சபின் சார்பாக மனமார்ந்த நன்றி. இந்த வேலையிலே நாம இந்த கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கிற உங்களை யாவரும் கூட வருக வருக என்று நான் வரவேற்றுக் கொள்கிறேன். உங்களை யாவரும் கூட இந்த நாளிலே மீண்டுமாக சந்திக்கும்படிக்கே கத்திர இந்த கிருபை கொடுத்ததுக்காக நான் அவரை நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே நாம் யாவரும் கூட நன்கு அறிமுகமான போதகர் எபி நேசர் டேனியல் நம்மோடு கூட இந்த திருமணத்துக்கு முந்தைய ஆலோசனைகள் நமக்கு கொடுக்கும்படிக்கு இந்த தருணத்தை அவரிடத்தில் ஒப்படைக்கிறேன். ஏற்கனவே நம்ம இடத்துல அவர் பாண்டிங் என் பாலியல் உறவு என்ற தலைப்பின் கீழே அவர் பேசியிருக்கிறாரு. இந்த வேலையிலே மீண்டுமாக அவர் நம்மோடு கூட இந்த குடும்ப கட்டுப்பாடு என்ற தலைப்பின் கீழே பேசும்படி இந்த வாய்ப்பினை போதகர் அவர்கள் நமக்கு கொடுப்பதற்காக கர்த்தரை நான் மேன்மைப்படுத்தி ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேலையிலே நேரத்தை தாழ்த்தாம போதகர் டேனியல் எபினேசர் டேனியல் இடத்துல ஒப்படைக்கிறேன். தாய் மீ சிவாஸ் மாஸ்டர். Thank you பாஸ்டர். நான் இந்த ஸ்கிரீனை ஷேர் பண்ணி நான் ஆரம்பிச்சிருக்கேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுபடியும் இந்த வாய்ப்புக்கான நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு. இந்த நேர்த்தியான இந்த கூட்டங்களை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிக்கணும்னு நான் ஜெபிக்கிறேன். நீங்க நோட் பண்ணலாம், நான் என்னுடைய வீட்டுல இல்லை, நான் கார்ல உட்கார்ந்து நடத்த வேண்டிய ஒரு ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை. இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே சுனில் குடும்பத்தை நான் பார்க்க செல்ல வேண்டி இருக்கிறது. அவருக்காக தொடர்ந்து அவர் குடும்பத்துக்காக நீங்க ஜெபிக்குமாறு
மிகவும் மிக தாழ்வோடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தலைப்பினுடைய நான் கொஞ்சம் தலைப்பு கொஞ்சம் மாற்றி அமைச்சேன்னா, ஃபேமிலி பிளானிங் சொன்ன மாத்திரத்துல வந்து அது வேற அர்த்தம் கொள்றதுக்கும் வாய்ப்பு உள்ளது. குடும்ப வாழ்க்கையை திட்டமிடுதல், ஆரம்பிப்பதற்கு முன்பதாக குடும்ப வாழ்க்கையை திட்டமிடிக்க வேண்டியது மிக மிக அவசியம் என்பதை உணர்த்தக்கூடிய இந்த இந்த செய்தியானது ரொம்ப மிக முக்கியமான ஒரு செய்தி. இது மிகவும் இந்த வாலிப பிள்ளைகள் உன்னிப்பாக கவனிக்கணும்னு நான் கேட்டுக்கொள்றேன். வாலிப பிள்ளைகள் உள்ள பெற்றோர்களும் இந்த 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 காரியங்களை ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும்னு உங்ககிட்ட தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்றேன். மிக முக்கியமான ஒரு வசனம், இந்த வசனத்தை எல்லாம் நான் ஆங்கிலத்துல போட்டிருக்கிறேன், தமிழ்ல நான் வாசிக்க நான் முயற்சி செய்யறேன். முதலாவது முக்கியமான ஒரு வசனம் வந்து லூக் எழுதின சுவிசேஷம் 14:28 வாக்கியத்துல ஒரு நல்ல 28-30 வரைக்கும் நான் வாசிக்கணும். நம்ம அதை சொல்றேன். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதா இருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாம் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனானே என்று சொல்ல தன்னை பரிகாசம் பண்ணாதபடிக்கு சொல்றது. பிஃபோர் யூ பில்ட் அ டவர், நீ எந்த காரியத்தும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக அதை முடிக்க முடியுமா என்று யோசிக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. வேதம் நமக்கு போதிக்கக்கூடிய காரியம் பிளானிங், திட்டமிடுதல் மிக மிக அவசியமான ஒரு காரியம். சில நேரத்தில் யோசிப்பண்ணும்போ நான் ஆண்டவரை நம்புறேன், ஆண்டவர் கைவிட மாட்டார், ஆண்டவர் பார்த்துப்பார் சொல்றதெல்லாம் உண்மை. ஆனால் வேதம் நம்மை சில காரியங்களை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் என்பதை வேதம் நமக்கு போதிக்கிறது. யூ மஸ்ட் என்டர், யூ மஸ்ட் நாட் ஆக்சுவலி யூ மஸ்ட் நாட் அது தப்பா நான் டைப் பண்ணிக்கிறேன் யூ மஸ்ட் நாட் என்டர் த ஃபேமிலி லைஃப் வித்தவுட் ப்ரிப்பரேஷன் அண்ட் பிளானிங். குடும்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கையில் திட்டம் இல்லாமல் ஆயத்தம் இல்லாமல் ஒருபோதும் அந்த வாழ்க்கைக்குள்ளாக நாம் என்டர் பண்ணக்கூடாது. வாலிப பிள்ளை ரொம்ப நீ கவனமா கேட்க வேண்டிய சில வார்த்தைகள், முக்கியமான வார்த்தைங்கிறது. ஆதியாகமம் 2:18 20 வாக்கியங்களை வந்து நம்ம என்ன பாக்குறோம்னா, தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அப்போ இது ரொம்ப நல்ல சில காரியங்களை நான் அண்டர்லைன் பண்ணிருக்கேன். நீங்க பாப்பீங்கன்னா, இட் இஸ் நாட் குட் தட் மேன் ஷுட் பி அலோன். இதை வந்து யார் சொல்ல, ஆண்டவர் சொல்றாரு, தனிமையா இருப்பது அவனுக்கு நல்லதல்ல. சோ ரெண்டாவது அந்த அந்த வசனத்துல நீங்க பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னா, ஹெல்பர் கம்பேரபிள், ரொம்ப நல்ல ஒரு வார்த்தை ஆக்சுவலா அது. அவனுக்கு வந்து ஒரு ஹெல்பர் மாத்திரம் ஆண்டர் கொடுக்கல, அவனுக்கு ஏற்ற துணை, துணை மாத்திரம் ஆண்டர் கொடுக்கல, ஏற்ற துணை. ஆங்கிலத்துல கம்பேரபிள், ஏற்ற துணை. அப்ப வந்து ஒரு துணை தேவைன்று ஆண்டர் கொடுக்கல, அவனுக்கு ஏற்ற துணையை கண்டுபிடித்து ஆண்டவர் அவனுக்கு என்ன பண்ணாரு, அவனுக்கு தந்தார். நீங்க பாப்பீங்க, ஏவாள் சிருஷ்டிப்பதற்கு முன்பதாக ஆதாம் வந்து தனியா இருந்தார். அந்த தனிமை அவனுக்கு நல்லதில்ல, அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை கொடுக்க வேண்டும் என்ற திட்டத்தை ஆண்டவர் ஆக்சுவலி பிளான் பண்ணாரு. இப்போ வந்து மேரேஜ் மிக முக்கியமான காரியம். வாலிப பிள்ளைகளே, இந்த மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல உங்களுடைய ஃபேமிலி லைஃப், குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை ரிலேஷன்ஷிப்ல வந்து ஆண்டவர் உடைய பங்கு மிக மிக முக்கியம். ஆண்டவர் இதுல திட்டமிடாமல், ஆண்டவர் அதில் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தாமல் இருப்பார் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை சீரான வாழ்க்கை இருக்குமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. God has to be involved in this planning. இந்த திட்டமிடுதல், இந்த ஆயத்தத்தில் ஆண்டவர் மிக மிக முக்கியமான பங்கை செய்ய வேண்டும். அதற்கு நீங்க ஒத்துழைக்க வேண்டும், கத்திரத்தில் நீங்க ஒத்துழைக்க வேண்டியதா இருக்கிறது. ஒரு சில மிக முக்கியமான அடிப்படையான சில கொள்கைகளை நம்ம என்ன பண்ணியாகணும், புரிந்து கொள்ள வேண்டும். முதல் காரிய வேதனை போதிக்கிறதுனா, இட் இஸ் நாட் குட் ஃபார் மேன் டு பி அலோன், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல. இது வந்து நம்ம ஒரு மாற்ற ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தை வந்து இன்ற நாளிலே சமுதாயம் பார்க்கிறாங்க. அதுல என்ன தப்பு இருக்குது, வாட் இஸ் ராங் இன் பீங் அலோன், ஐ எம் ஹாப்பி, நான் சந்தோஷமா தானே இருக்கிறேன். ஆனா வேதம் போதிக்கக்கூடிய காரியம், மனிதன் தனிமையாய் இருப்பது, மனுஷன் தனிமையாய் இருப்பது அவனுக்கு நல்லதல்ல. நான் ஏற்கனவே சொன்னேன் உங்கள்ட்ட, நானு ஆண்டவர் வந்து அவனுக்கு வந்து துணையை மாத்திரம் கொடுக்கல, ஏற்ற துணையை கொடுத்தார். ஹெல்பர் ஹூ மஸ்ட் பி கம்பேரபிள், உதவியாளர் மாத்திரம் இல்ல,
ஆனா ஏற்ற துணை மிக மிக அவசியமாக உள்ளது. இரண்டாவது காரியம். மூன்றாவது காரியம் நான் புரிஞ்சுக்கிறேன்னா, ஆண்டவர் வந்து ஏவால ஆதாமுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆதாமுக்கு சில கம்பெனி இருந்தது. அவனுக்கு என்ன கம்பெனி இருந்தது? ஆதாமுக்கு ஆண்டவர் இருந்தார், அவருக்கு தேவ தூதர்கள் இருந்தாங்க, இயற்கை இருந்தது, விலங்குகள் எல்லாம் பட்சி எல்லாம் இருந்துச்சு. அவன் ஆதாம் வந்து தனிமை இல்லை, ஆனால் ஆதாம் இடத்துல ஏற்ற துணை இல்லை. இன்றைக்கு ஒரு மனுஷனுக்கு வந்து தாய் தகப்பன் சகோதர சகோதரிகள் வேலை எல்லாம் இருக்கலாம், ஆனால் அவை எல்லாவற்றுக்கும் மேலானது ஒரு ஏற்ற துணை என்பது ஒரு மனுஷனுக்கு மனைவி, ஒரு பெண்மணிக்கு கணவன் என்பதை வேதம் போதிக்கிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஆண்டவர் வந்து ஏவாளை ஆதாமி மேவாளையும் ஒரே நேரத்தில் சிருஷ்டிக்கல. ஆதாமை தேவன் முதலாவது சிருஷ்டித்தார், பிறகு அவனுக்கு ஏவாளை தேவன் தந்தார். அப்போ ஏவாள் இல்லாத ஒரு நாட்கள் வந்து தேவன் ஆதாமிற்கு ஏவாளை ஏற்றுக்கொள்வதற்காக ஆயத்தப்படுத்தின ஒரு காலம். God actually allowed Adam to prepare to receive Eve. ஈவை ஏவாளை ஏற்றுக்கொள்ள ஆதாமுக்கு ஒரு ஒரு காலம், ஒரு நேரம், ஒரு சூழ்நிலை மிகவும் அவசியமாக இருந்தது. கம்பானியன்ஷிப், தோழமை மனிதனுக்கு மிக அவசியமானது, மிகவும் நன்மையான ஒரு காரியம். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வேதம் போதிக்கிறது கம்பானியன்ஷிப் இஸ் குட் ஃபார் மேன். அவன் தனிமையா இருப்பது அவனுக்கு நல்லது. இது சில முக்கியமான காரியங்களை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ நீங்க பாப்பீங்க, கம்பானியன்ஷிப் வந்து ஏற்ற துணை அல்லது வந்து அவனுக்கு ஒரு துணையை வந்து மனுஷனுக்கு ப்ரொவைட் பண்றது காட். காட் இஸ் த ஒன் ஹூ ப்ரொவைட்ஸ் இட். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஆண்டவர் இந்த இல்லற வாழ்க்கை திட்டமிடுதல் இல்லைன்னு சொன்னா அந்த அந்த திருமணம் அது நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதமா இருக்குமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இங்க ஆதியாகமம் இரண்டாவது அதிகாரம் 21வது வாக்கியத்துல வாசிக்கும் போது நீ பாப்பீங்க, ஈ மேட் இட் டு விமன் அண்ட் ஈ பிராட் இட் டு மேன். இது வந்து ஆண்டவர் ஏவாளை சிருஷ்டித்து அந்த ஏவாளை ஆண்டவர் ஆதாமிடத்திலே கொண்டு வந்தார். இட் வாஸ் காட் ஹூ கிரியேட்டட், காட் ஹூ பிராட் ஈவ் டு மேன். நீங்க அதே மாதிரி பாப்பீங்க ஜெனிசிஸ் ஆதியாகமம் 24வது அதிகாரம் 4வது வாக்கியத்துல வந்து நீங்க பாப்பீங்க, ஆபிரகாம் வந்து தன்னுடைய மகன் ஈசாக்கு வந்து ஏற்ற துணையை தேடினார். அவருடைய அவருடைய வேலையாட்டில் ஆகிய எலியேசரை அனுப்பிச்சு, நீங்க என்னுடைய மகனுக்கு ஒரு நல்ல ஒரு துணையை நீ பாருன்னு சொன்னார். ஆனா வேதத்துல மற்ற உதாரணங்களும் நான் பாக்குறோம். நியாயாதிபதிகளை 14வது அதிகாரத்துல 1-2 வாக்கியத்தை வாசிக்கும் போது நீங்க பாப்பீங்க, சிம்சன் சொல்லுவாரு அப்பா மட்டும் வந்து, நான் ஒரு பொண்ணு பார்த்திருக்கிறேன், அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணு எனக்கு மனைவி ஏற்றுக் கொடுங்கன்றாரு. வித்தியாசத்தை பாக்குறீங்களா? அப்ப அவங்க தாய் தப்ப சொல்றாங்க, நீ வந்து நீ வேற ஒன்னு பொண்ணு இல்லையான்னு கேட்கும், இல்ல இல்ல எனக்கு இந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கு, ஐ ஷீ பிளீஸஸ் மீன் வர் ஆங்கிலத்துல ஷீ பிளீஸ்ட் மீன் வர். அப்போ தேவனுடைய ஒரு ஆலோசனை இல்லாமல், தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் ஏற்படக்கூடிய உறவுகளில் வந்து என்னென்ன சங்கடங்கள் ஏற்படும் என்பதற்கு சிம்சன் ஒரு நல்ல உதாரணம். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தும், ஒரு மேன்மையான ஒரு ஒரு வேலைக்கு அழைக்கப்பட்டிருந்த போதிலும், சிம்சோன் தன்னுடைய இல்லற வாழ்க்கையிலே வந்து ஒரு தவறான ஒரு முடிவை எடுப்பதை நம்ம வேதத்துல பாக்குறோம். God should provide. அப்ப இன்னொரு காரியம் வந்து, தேவன் வந்து சில வார்னிங்கை கொடுக்குறார். இந்த ப்ரிப்பரேஷன், நீங்க ஆயத்தப்படும் போது சில வார்னிங் வந்து ஆண்டவர் கொடுக்குறார். கடவுள், நீ இந்த ஆயத்தங்களை பண்ணும்போது சில காரியங்களை நீங்க கவனிக்க வேண்டியது அவசியமாக உள்ளது என்று வேதம் போதிக்கிறது. நீங்க வந்து முக்கியமான வசனம் வந்து 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14வது வாக்கியத்துல நீ வாசிக்கும் போது அந்த வசனம் சொல்லுது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசியோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. டு நாட் பி அன்இக்வலி யோக்ட் டுகெதர் வித் அன்பிலீவர்ஸ். இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன், இது ஒரு 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 கட்டளை, ஒரு வார்னிங், ஒரு அட்மானிஷன் வந்து வேதத்துல கொடுக்குது. வாட் ஃபெலோஷிப் ஹஸ் ரைச்சஸ் ness with lawlessness and what communion has light with darkness. திருமண ஆயத்தமிடுதல் திட்டமிடுதல்ல வந்து மிக முக்கியமாக நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய வசனம் வந்து 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14வது வாக்கியம், அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக.
கிளியர் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் வேதத்துல கொடுத்துருக்குறாங்க. இப்ப வந்து பொதுவா வந்து நான் ஒருத்தர் லாஸ்ட் டைம் சொன்னேன் நினைக்கிறேன் உங்கள்ட்ட, ஈவன் டு குட் பீப்புள் வில் நாட் மேக் குட் மேரேஜ். ஒரு நபர் நல்ல நபரா இருந்தா மாத்திரம் போதாது, அதற்கும் மேல சில காரியங்களை நாம் வந்து யோசிக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அன்இக்குவல் சொல்றோம்ல, அந்நிய நுகத்தின்ல, அவ்விஸ்வாசின்னு சொல்றோம்ல, இட் இஸ் மோர் தென் ஜஸ்ட் மீ சர்ச் மெம்பர்ஷிப். ஒருத்தங்க வந்து ஏழாம் நாள் அட்வந்து திருச்சபை விசுவாசி நின்று சொன்னா மாத்திரம் போதாது. அவங்க அவங்க பேர் கிறிஸ்தவங்களா இருக்கலாம், இல்ல பேர் அட்வென்டிஸ்டா இருக்கலாம், அது மாத்திரம் இல்லாதபடி உண்மையாகவே இந்த நபர் தன்னுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்திருக்கிறாரா, உண்மையாக இந்த நபர் விசுவாசியான்னு ஒரு கேள்வி எழுப்ப வேண்டி இருக்கிறது. இவங்க நான் தங்க வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாங்களா, இவங்க ஆண்டவர் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களா, திருச்சபையில வந்து ஒழுக்கத்தோடு இருக்கிறாங்களா, இவை எல்லாவற்றையும் பார்ப்பதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். பொதுவாக இல்ல இல்ல இவங்க வந்து செவன்த் அட்வென்டிஸ்ட் கிறிஸ்டின் அது பத்தாது, அதற்கும் மேலாக முக்கியமான காரியம் பிலீவர் என்று சொல்வது வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் மியர்லி நேம் சேக் செவன்த் அட்வென்டிஸ்ட். ரெண்டாவது காரியம் வந்து அன்இக்குவல் சொல்றாங்களே இந்த வசனத்துல, ரெண்டு கொரிந்தியர் 6:14 வாக்கியத்துல வந்து அன்இக்குவல்ன்றது ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை ஒரு நபர் வந்து நீங்க வாலிப பிள்ளைங்க வந்து நீங்க வந்து திருமண வாழ்க்கை இடர்படும் போது நீங்க பல காரியங்களை நீங்க வந்து பார்க்கணும். அந்த நபருடைய தனியா சொல்ல நிறைய காரியங்கள் சொல்லலாம், அந்த நபருடைய பிசிக்கல் அப்பியரன்ஸ், அவங்களுடைய கல்வி, அவர்களுடைய பொருளாதாரம், அவருடைய குடும்பம், அவருடைய கலாச்சாரம், அவருடைய பழக்க வழக்கங்கள், இவை எல்லாவற்றிலும் அது வந்து ஈக்குவலா இருக்குதான்னு பாக்கணும். நம்ம ஒரு அன்இக்குவலா யோக் பண்ணும் போது, திருமணத்துக்கு ஈடுபடும் போது பல பிரச்சனைகளை நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை, கம்பேட்டபிலிட்டி. கம்பேட்டபிலிட்டி இணக்கம், இரு நபர்களுடைய இணக்கம் எப்படி இணக்கம் ஏற்படும், அந்த கம்பேட்டபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய பிளானிங்ல நீங்க வந்து திருமண திட்டமிடுதல்ல வந்து கம்பேட்டபிலிட்டி ரொம்ப முக்கியம். இணக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளதா அல்லது இணக்கத்திற்கு பாதிப்பு ஏற்படுமான்றது வந்து ரொம்ப தீர ஆராய்ந்து திருமண வாழ்க்கைக்குள்ளாக இடர்பட வேண்டும். கம்பேட்டபிலிட்டி இந்த வார்த்தைக்கு வந்து அர்த்தம் என்னன்னா, ஏ ஸ்டேட் இன் விச் டூ திங்ஸ் ஆர் ஏபிள் டு எக்ஸிஸ்ட் அக்கர் டுகெதர் வித்வுட் ப்ராப்ளம்ஸ் ஆர் கான்ஃபிளிக்ட். ஓகே, இந்த நபரை நான் வந்து திருமணத்துக்குள்ளாக நான் இணைய போறேன், அவர்களோடு கூட இணைவதற்கு இணக்கமாக இருப்பதற்கு சாத்திய கூறல் இருக்கிறதா, அல்லது இந்த நபரோடு நான் திருமண வாழ்க்கை இடர்பட்டால் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்குமான்ற ஒரு கேள்வி என்ன பண்ணி ஆகணும், திருமணத்துக்குள்ளாக ஈடுபடுவதற்கு முன்பதாக கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி. நீங்க வந்து பிளானிங் பண்ணும்போது உங்களோட தில்லற வாழ்க்கை, உங்களோட திருமண வாழ்க்கை நீங்க பிளான் பண்ணும்போது கம்பேட்டபிலிட்டி, இணக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளதா இல்லை என்ற கேள்வியை மிக மிக ரொம்ப அழுத்தமாக கேட்க வேண்டிய கேள்வி. இந்த நபர் எனக்கு ஒரு நல்ல கணவனாக இல்ல நல்ல மனைவியாக இருப்பார்களா, இந்த நபர் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தாயா இருப்பார்களா, என்னுடைய இந்த நபர் என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனாக இருப்பாரா என்ற கேள்வி எல்லாம் கேட்க வேண்டியது மிக மிக அவசியமான காரியம். இந்த நபர் வந்து ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடிய இவர்களிடத்தில் குணங்கள் இருக்கிறதா, இதெல்லாம் பார்க்கணும், மிக மிக அவசியமான காரியம். இந்த நபர் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு ஒத்ததாக இசைவாக இருப்பாரா. ஒரு ஒரு நபரை நீங்க கல்யாணம் பண்றீங்க, அந்த நபருக்கு ஆவிக்குறி வாழ்க்கையிலே ஆர்வம் இல்லைன்னா அவங்க எவ்வளவு நல்லா இருந்தாலும் நமக்கு என்ன வருது, அது வந்து கம்பேட்டபிலிட்டி இருக்க வாய்ப்பே இல்லை. இந்த நபர் நீங்க கேட்க வேண்டிய கேள்வி உங்களுடைய பிளானிங்ல, உங்களுடைய திட்டமிடுதல, இந்த என்னுடைய குடும்ப இல்லற வாழ்க்கையில எங்களுடைய இல்லற குடும்பத்தை நல்லபடியாக அவர்கள் நடத்துவார்கள் என்று கேள்வி கேட்கணும். நம்ம வேத வாசிப்பு நம்ம கேட்டோம்ல, ஒரு குடும்பத்தை வந்து நல்ல சீராக நடத்தக்கூடிய திறமை இந்த நபரிடத்துல இருக்குதா, இவை எல்லாவற்றையும் கேட்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நீங்க மறந்து போயிடாதீங்க, இந்த நாளில செய்தியில நீங்க முக்கியமாக பார்க்க வேண்டிய வார்த்தை, மிகவும் நீங்க வந்து மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய வார்த்தை வந்து கம்பேட்டபிலிட்டி, இணக்கம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதா அல்லது என்னுடைய திருமண வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வர வாய்ப்பு உள்ளதா என்ற கேள்வி என்ன பண்ணி ஆகணும்.
நீங்க கேட்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதனாலதான் சில நேரங்கள்ல வந்து உங்களுடைய கல்ச்சர், கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள், குடும்ப சூழ்நிலை, கல்வி, மற்ற எல்லாவற்றையும் நீங்க எல்லாம் பண்ணியாகணும், ஆராய வேண்டியது மிக மிக அவசியமாக உள்ளது. சொல்லுவாங்க, எவ்வளவு நீங்க டிஃபரன்ஸ் வந்து மினிமைஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு ப்ராப்ளம்ஸ் அவாய்ட் பண்ண முடியும். லெட் மீ ரிப்பீட் வாட் ஐ செட் டு யூ. ஒரு இணக்கம் ஏற்பட அந்த டிஃபரன்சஸ், வேறுபாடுகள் குறைவாக இருக்கணும். வேறுபாடுகள் அதிகமாக இருக்கும் என்று சொன்னால் திருமண வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. இந்த நபர் திருமண வாழ்க்கை எப்படி பாக்குறாங்க, இவங்களுடைய கண்ணோட்டம் என்ன, இவங்களுடைய உலக பார்வை என்ன, இவை எல்லாவற்றையும் ஆராய்ந்து ஆராய்ந்து அதற்கு பிறகு திருமண முடிவை எடுக்க வேண்டும். அப்ப பிளானிங் அண்ட் ப்ரிப்பரேஷன், ஆயத்தப்படுத்தலும் திட்டமிடுதலும் மிக அவசியமாக இருக்கிறது. ரிமைன் சிங்கிள், நான் வந்து திருமணம் ஆகாம இருந்துடலாமான்னு ஒரு பல இடங்கள்ல வந்து பல இடங்கள்ல கேள்விப்படுகிறோம். நான் வசிக்கக்கூடிய நாட்டுல வந்து இங்கிலாந்துல வந்து மேரேஜ் இஸ் டிக்ளைனிங், திருமணம் வந்து ரொம்ப அப்படியே குறைஞ்சிட்டே போகுது. நம்பர் ஆஃப் மேரிட் பீப்புள் கெட்டிங் மேரிட், திருச்சபையில கூட நிறைய பேர் சிங்கிளா இருக்கிறாங்க. அவங்க சிங்கிளா இருக்கிறது வந்து சந்தோஷமா இருக்கிறாங்க, அவங்க அது அவங்களுடைய தீர்மானம். சிலர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து சரியான நபர் கிடைக்கல, நாங்க சிங்கிளா இருந்துடுறோம்னு சொல்லிட்டு சில தீர்மானம் எடுக்கிறாங்க. நான் நல்ல ஞாபகம் இருக்குது, நான் கடந்த முறை சொன்னேன் தெரியல எனக்கு, நான் ஸ்பைசர் காலேஜ்ல படிக்கும் போது எனக்கு அட்வென்டிஸ்ட் ஹோம் டீச் பண்ண அந்த டீச்சர் மிஸ்ஸஸ் ஜாய் குரியன், அவங்க சொன்னாங்க, இட் இஸ் பெட்டர் டு ரிமைன் சிங்கிள் தேன் டு மேரி எ ராங் பர்சன். ஒரு தவறான ஒரு நபரை திருமணம் பண்ணிக்கிறதை காட்டிலும் நான் சிங்கிளா இருப்பது பெட்டர், எனக்கு அது பெட்டரா இருக்கும்னு அவங்க எனக்கு சொன்னாங்க, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இப்போ பவுல் ஒருத்தர் எழுதுறாரு, நீங்க 1 Corinthians 7:1-2 வாசிக்கும் போது, இட் இஸ் குட் ஃபார் மேன் நாட் டு டச் எ விமன், நெவர்தலெஸ் பிகாஸ் ஆஃப் செக்ஷுவல் இம்மாரலிட்டி லெட் ஈச் மேன் ஹாவ் இஸ் ஓன் வைஃப், லெட் ஈச் உமன் ஹாவ் her own husband. Paul solraaru, naan vandu single ah irukuren, it is good for man to be single only if he can maintain the sexual purity. Thirumanam enbadhu oru mega 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 rombavum serious ana commitment, rombavum serious commitment it is. அது வந்து ஒரு லைஃப் டைம் கமிட்மெண்ட். நீங்க வந்து ஒரு ஒரு பொருளை வாங்கிட்டு அந்த பொருளை போய் மாத்திரம திருமணம் கிடையாது. இந்த நபர் நான் கல்யாணம் பண்ண, இந்த நபரோட எனக்கு சரியா வரலப்பா, நான் இவரை டிவோர்ஸ் பண்ணிட்டு உன்னத்துக்கு அது பண்ண முடியாது திருமணத்துல. யூ மேக் அ லைஃப் டைம் கமிட்மெண்ட். ஒரு நபரோடு நீங்க திருமணம் ஆன பிறகு அந்த நபரோடு பிரிவது வந்து அது வந்து தேவனுடைய சமூகத்துல அது வந்து சாதாரண காரியம் இல்லை, அது சாத்தியமான ஒரு காரியமும் இல்லை. ஒரே ஒரு கிரவுண்ட், ஒன்லி அடல்ட்ரி வில் பி எ ரீசன், இல்லைன்னா லைஃப் டைம் கமிட்மெண்ட். நீங்க வந்து யூ கான்ட் சிம்பிளி வாக் அவுட் ஆஃப் மேரேஜ். இதை நம்ம வந்து ரொம்ப மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. ஸோ ரிமைனிங் சிங்கிள், திருமணம் ஆகாம இருக்கிறது யோசிக்கிறது வந்து அன்லெஸ் அன்டில் யூ, நீங்கள் அழைக்கப்பட்டால் மாத்திரமே அந்த காரியத்தை செய்யக்கூடாது. தேவனால் அழைக்கப்பட்டால் மாத்திரமே நீங்கள் வந்து என்ன பண்ணியாகணும், சிங்கிளா இருக்கணும். அதர்வைஸ் வேதாகமம் நமக்கு போதிக்கக்கூடிய மிக முக்கியமான உண்மை, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. எசென்சியல் ப்ரிப்பரேஷன், இந்த திருமண வாழ்க்கைக்கு என்னென்ன ஆயத்தங்களை பண்ண வேண்டியிருக்கிறது, என்னென்ன பிளானிங் பண்ணணும், என்னென்ன திட்டமிடுதல் அவசியமா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மிக முக்கியமான கேள்வி. அதுல ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புறேன். முதலாவது ப்ரே, ப்ரே, ப்ரே. ரொம்ப நான் எம்ஃபசைஸ் பண்ண விரும்புறேன். ஜெபிக்கணும், நல்லா ஜெபிக்கணும். ரொம்ப அவசியமான ஒரு காரியம் வந்து ஜெபிப்பது, மிக மிக அவசியமான காரியம். ஜெபம் செய்யாம, தேவனுடைய ஆலோசனையை கேட்காம, திட்டமிடாமல், ஆயத்தம் இல்லாமல் திருமண வாழ்க்கைக்குள்ளாக ஈடுபடுற நபர்கள் வந்து மேரேஜ் கேன் பி அன் ஹெல். நான் என்னுடைய ஊழியத்துல வந்து நான் நிறைய காரியங்களை நான் கவனிச்சிருக்கேன். நான் சில நேரங்களில் வந்து சில குடும்பங்கள்ல சில பிரச்சனைகள் ஏற்படும் போது அந்த குடும்பத்துக்கு ஆலோசனை சொல்லிட்டு வெளியே வரும்போது நான் யோசிச்சிருப்பேன், அப்ப ஆண்டவரே இந்த மனுஷன் இப்படிதான் வாழ்றானப்பா இந்த குடும்பத்துல யோசிச்சிருக்கிறேன், இது நரகம் மாதிரி தெரியுது எனக்கு இந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலை. ஜெபம் செய்யாம, தேவனுடைய ஆலோசனை கேட்காம ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியம். வாலிப பிள்ளைங்க சொற்ப கூட்டம் இருந்தா கூட இங்க நீங்க வந்து உங்களுக்கு தெளிவான ஒரு 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 நிலை, ஒரு ஏஜ் அடைஞ்ச பிறகு அந்த உங்களுடைய குரோத் வந்த பிறகு
திருமணத்தை பற்றி நீங்க யோசிக்க மாத்திரத்துல நீங்க அதிகமா ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எனக்கு சரியான நபர் எனக்கு காண்பியும், நான் வந்து தவறான முடிவு எடுக்காதபடி நீர் என்னை நடத்தும், எனக்கு சரியான நபரை எனக்கு என்ன பண்ணும் ஆண்டவரே எனக்கு காண்பியும்னு சொல்லிட்டு நீங்க ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாருங்க, நல்லா பாருங்களேன், ஐசக் வந்து ஒரு பிரயாசம் எடுக்கல, அவர் ஜெபித்து கொண்டே இருந்தார் அந்த வயல்வெளியில. ஒரு ஒரு ஹோம் டெலிவரி மாதிரி ஒரு அருமையான ஒரு மனைவியை ஆண்டவர் என்ன பண்ணார், கொடுத்தார். நீங்கள் அதிகமாக ஜெபிக்கும் போது தேவன் உங்களுக்கு சரியான நபரை காண்பிப்பார். நான் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன்னா, ஸ்பைசர்ல நான் படிக்கும் போது சில நேரத்தில் சொல்லுவாங்க, நீங்க ஸ்பைசர் விட்டு போறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு நீங்க கரெக்டான நபரை நீங்க சூஸ் பண்ணிக்கணும், நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா சூஸ் பண்ணனா நீங்க ஃபீல்டுக்கு போனா உங்களுக்கு ஒண்ணு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும், யாராச்சும் நமக்கு வந்து நம்ம திருமணம் நம்ம ஏற்ற துணி நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ ஒவ்வொரு நேரங்களும் எனக்கு சில நபர்கள் பிடிக்கும் போதும் சரி, மற்றவங்க என்ன பிடிக்கும் போதும் சரி, நான் ஜெபிக்கொண்டு ஜெபம் என்ன சொல்லணும்னா, ஆண்டவரே இந்த நபர் உங்களுடைய சித்தம் இல்லைன்னா என்ன எடுத்து போன்னு ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவர்கிட்ட. காட் ஹஸ் ஆன்சர்ட் ப்ரேயர்ஸ். நீங்க வந்து வாலி பிள்ளைங்களை ஒரு சில நபர் உங்களுக்கு பிடிக்கும், ஒரு சில நபர் மேல உங்களுக்கு ஆர்வம் இருக்கும், ஒரு சில நபர் உங்க மேல ஆர்வம் இருக்கும். அப்படி வரும்போது நீங்க மக்கள் பண்ண வேண்டிய முக்கியமான காரியம் என்னன்னா, ஆண்டவரே இந்த நபர் என்னுடைய வாழ்க்கையில உம்முடைய சித்தம் இல்லைன்னு சொன்னால் எடுத்து போடும் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்பார். அடுத்த ப்ரிப்பரேஷன், ஜெபம் 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 நான் உங்களுக்கு முக்கியமான சொன்னேன். செகண்ட் வந்து, நீங்க வாலிப பிள்ளைங்க வந்து உங்களுடைய பிசிக்கல் ப்ரிப்பரேஷன், உங்களுடைய சரீர ரீதியாக ஆயத்த பண்ண வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. யூ ஹாவ் டு பிளான், யூ ஹாவ் டு ப்ரிப்பேர். குட் ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் மேரேஜ். திருமண வாழ்க்கையில வந்து ஆரோக்கியமான உடல்நிலை மிக மிக அவசியமாக இருக்கிறது. இந்த இந்த ஆரோக்கிய சரீர ரீதியான ஆரோக்கியத்தை வந்து நீங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது மேரேஜ்ல. நீங்க ரொம்ப முக்கியமான காரியம், யூ ஹாவ் டு பி இன் குட் ஹெல்த். ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே நீங்கள் திருமணத்துக்காக ஆயத்தப்படுத்துகிற வேலையில உங்களுடைய சரீரத்தை நீங்க நன்றாக நல்ல ஹெல்த்தியாக வச்சுக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கிறது. சில நேரத்துல பெண்கள் வந்து ரொம்ப வெளிரங்கமாக அலங்காரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க எப்படி அப்பியரன்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க, ஆனா சரீரத்துல வந்து பல கோளாறுகள் இருக்கலாம். அதனால வந்து உங்களுடைய சரீரத்தை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டியது திருமண வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமாக உள்ளது. இப்ப நான் வந்து பெற்றோர்கிட்ட சொல்லும் போது மிக முக்கியமா தாயார்கிட்ட சொல்லும் போது, மதர்ஸ் உங்களுடைய ஆண் பிள்ளைகளை வந்து அவர்களுக்கு ஆரோக்கியமான உணவை கொடுக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இட்ஸ் டெஃபினட் டியூட்டி ஆஃப் ஆல் மதர்ஸ். தாயார்களுக்குள்ள கடமை என்னன்னா, உங்களுடைய ஆண் பிள்ளைகள் வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், அவங்க நல்ல ஹெல்த்தியா இருக்கணும், அவங்களுக்கு போஷாக்கு உள்ள ஆகாரத்தை நான் கொடுக்கணும், வாலிப பிள்ளைகள் நல்லா அவங்க பலத்தோடு இருக்கணும்னு சொல்லிட்டு அவர்களுடைய அந்த பிசிக்கல் ப்ரிப்பரேஷன்ல வந்து தாயாருக்கும் தகப்பனுக்கும் மிக மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது. வாலிப பிள்ளைங்க வந்து நீங்க உங்களுடைய சரீரத்தினுடைய பலத்தை வந்து அசட்ட பண்ணாதீங்க, அது உங்களுடைய நாளைக்கு உங்களுடைய எதிர்காலத்தினுடைய திருமண வாழ்க்கையை பாதிக்கும். நான் டீட்டெயில போக விரும்பல, ஆனா சொல்லக்கூடிய காரியம், உங்களுடைய பிசிக்கல் ஹெல்த், உங்களுடைய சரீர ஆரோக்கியத்தை அசட்டை செய்யாதீர்கள். நன்காக நன்றாக சாப்பிட்டு நல்ல ஓய்வெடுத்து சத்துள்ள உணவுகளை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது திருமண வாழ்க்கைக்கு மிக அவசியமாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் செகண்ட் காரியம். மூன்றாவது நான் சொல்லக்கூடிய காரியம், மென்டல் அண்ட் எமோஷனல், மன ரீதியாக உணர்வு பூர்வமான உணர்வு எமோஷனல் இவை எல்லாவற்றிலும் ஆயத்தப்படுத்த வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது உங்களுடைய மென்டல் ஹெல்த். என்னன்னா, திருமணத்திற்கு பிறகு வந்து உங்களுடைய தனித்தன்மையை, உங்களுடைய திங்கிங் எபிலிட்டி, உங்களுடைய சிந்திக்கக்கூடிய திறன், சரியாக சரியான டிசிஷன் எடுக்கிறதுக்கு எல்லாவற்றுக்கும் உங்களுடைய மென்டல் எபிலிட்டி ரொம்ப அவசியமா இருக்கிறது. இது நான் எப்படி நான் விலைக்கு உங்களுக்கு சொல்றேன்னு யோசிக்கிறேன் நான். திருமணத்துக்கு முன்பதாக நீங்க ஒரு தனி நபரா வந்து சில முடிவுகள் எடுக்கிறீங்க. நான் வந்து திருமணத்துக்கு முன்பதாக என்னுடைய முடிவு, என்னுடைய முடிவுகள், நான் எடுக்கிற முடிவுகள். ஆனால் திருமணத்திற்கு பிறகு நானும் என் மனைவியும் சேர்ந்து தீர்மானங்களை எடுக்க வேண்டியதா இருக்கிறது. ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் ஒரு குடும்பமா மாறிட்டோம். இப்படி இருக்கிற சூழ்நிலை வந்து என்னுடைய மென்டல் எபிலிட்டி, என்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி, என்னுடைய நீதியா சரியா பார்க்கக்கூடிய தன்மை இல்லைன்னா திருமணத்திற்கு பிறகு ஒரு ஆணோ பெண்ணோ பல தவறான முடிவுகளை எடுக்க வேண்டிய எடுப்பதற்கான சாத்தியங்கள் பல உண்டு.
அதுதான் நீ பார்த்திருப்பீங்க. பொதுவா சொல்லுவாங்க, இந்த பையன் கல்யாணம் ஆன போய் மாறிட்டான்ப்பா, இந்த பொண்ணு கல்யாணம் ஆகிட்டு போய் மாறிட்டாங்க பட் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த நபர் வந்து மென்டலி எமோஷனலி ஆயத்தம் இல்லாத ஒரு நிலை. திருமணத்திற்கு பிறகு நான் வந்து என்னோட உணர்வை சார்ந்து முடிவில் எடுக்காதபடி கொள்கை ரீதியா நான் முடிவெடுக்கணுன்றதுக்கு வந்து ஆணும் பெண்ணும் அவர்கள் திருமணத்துக்கு முன்பதாக அவருடைய மென்டல் எபிலிட்டிய அவங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதா இருக்கிறது. நான் வந்து திருமணம் ஆயிடுச்சு எனக்கு, இப்போ திருமணம் ஆன பிறகு நான் சில சரியான முடிவு எப்படி எடுக்க போறேன், அந்த எபிலிட்டி என்ன பண்ண அவங்க ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியது இருக்கிறது. ஃபைனலி ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரியான ஆவிக்குரியக்கான அடுத்த ஆயத்தங்கள் ரொம்ப அவசியம். ஜப வாழ்க்கை, உங்களுடைய வேத வாசிப்பு, தேவனை சார்ந்து, இவை எல்லாவற்றுக்கும் ரொம்ப நீங்க பிரயாசத்தை படுக்க வேணா சொல்றேன்னா. ஏன் இந்த காரியத்தை சொல்றவங்கள்ட்டன்னா, உங்களுடைய பார்வை ஸ்பிரிச்சுவல் அவுட்லுக் இல்லைன்னா திருமண வாழ்க்கையில வந்து தவறான நபரை நீங்க தேர்ந்தெடுக்க வாய்ப்பு உள்ளது. If you don't have a spiritual insight, there is a chance of you choosing a wrong person. உங்களுக்கு வந்து ஆவிக்குரிய பார்வை இருக்கும்போது சரியான நபர் என்ன பண்ணுவீங்க, தேர்ந்தெடுப்பீங்க. இப்போ ஒருவேளை உங்களுக்கு இந்த நபர் நல்ல நபரா தெரியலாம், ஆனா 10 வருஷத்துக்கு பிறகு 20 வருஷத்துக்கு பிறகு இந்த நபர் சரியான நபரா இருப்பாரா? அந்த தொலைநோக்கு பார்வை வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் அவுட்லுக் மாத்திரமே நமக்கு கொடுக்க முடியும். இந்த நாள் மாத்திரம் இல்ல, அடுத்த வருஷத்துக்கு மாத்திரம் இல்ல, 20 வருஷம் கழிச்சும் நான் சரியான முடிவை எடுத்தேன் என்ற ஒரு உறுதி உங்களுக்கு வேணும்னா யூ ஷுட் ஹாவ் அ ஸ்பிரிச்சுவல் ப்ரிப்பரேஷன். நான் நிறைய கவுன்சிலிங்ல கேட்டிருக்கிறேன் என்று சொல்லுவாங்க, வந்து ஆண்களும் சொல்லியிருக்கிறாங்க, கணவனும் சொல்லியிருக்கிறாங்க, மனைவி சொல்லியிருக்கான்னு சொல்லுவாங்க, பாஸ்டர் ஐ மேட் எ மிஸ்டேக், ஐ ஷுட் நாட் ஹவ் மேரிட் திஸ் பர்சன். டூ லேட். ஏன்? தொலைநோக்கு பார்வை இல்லை. அந்த தொலைநோக்கு பார்வை எப்போ உங்களுக்கு வரன்னா, when you have a inner strength, ungaludaiya aavikkuriya vaalkaiyile andha balan irukkumbodhu ungalku vande devanai saarndhu devanudaiya gnanathaiyum devanudaiya valinathile nambi vaalumbodhu thulainurku paarvai kattana pandraar ungalku tharuvaar. இன்றைக்கு மாத்திரம் அந்த பெண்ணை பார்க்க மாட்டீங்க, இன்றைக்கு மாத்திரம் அந்த ஆணை பார்க்க மாட்டீங்க, 20 வருஷம் கழிச்சு இந்த நபர் எப்படி இருப்பான்ற ஒரு பார்வையை தேவன் தருகிறார். அப்போ ஜபம் 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 உங்கள்ட்ட சொன்னேன் நான், சரீர ரீதியான ஆயத்தங்கள் உங்களுடைய சரீர ஆரோக்கியத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். திருமணத்துக்கு முன்பதாக அந்த ஆயத்தங்களை செய்யணும். நீங்க பெற்றோருக்கு ஒரு பெரிய கடமை இருக்குது, உங்களுடைய பிள்ளைகள் ஆரோக்கியமான உணவு எடுக்கிறதும் எந்தவித சரீர பலவீனங்கள் இல்லாம இருக்கிறதுக்கு நீங்கள் முற்பட வேண்டும். முக்கியமாக ஆண் பிள்ளைகள் அவர்களை கவனிக்க வேண்டியது தாயாருடைய கடமை. ஆரோக்கியமான உணவுகளை ஆண் பிள்ளைகள் கொடுக்க வேண்டியது மிக மிக முக்கியமான காரியமாக இருக்குது. ஏன் சொல்றேன்னா, ஆண் பிள்ளைங்க சொல்றேன்னா, சில நேரத்துல வந்து பெண் பிள்ளைகள் ஆரோக்கியமா இருப்பதற்கு வந்து பல காரியங்களை வந்து பெற்றோர்கள் செய்யலாம். அவங்களுடைய ஏஜ் அட்டன் பண்ண மாத்திரத்துல அவருடைய சரிய பலவீனத்தை மனசுல வச்சு அந்த பெண் பிள்ளைகளுக்கு சத்தான உணவு கொடுக்கலாம், ஆனா ஆண் பிள்ளைகளை நெக்லெக்ட் பண்ண வாய்ப்பு உள்ளது. அதனால் பெற்றோர்கள் உங்களுடைய ஆண் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான உணவை கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. மென்டல் அண்ட் எமோஷனல் ப்ரிப்பரேஷன், மன ரீதியாகவும் கொள்கையின் அடிப்படையிலே தீர்மானங்களை எடுக்கக்கூடிய அந்த எபிலிட்டி, அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து எபிலிட்டி வளர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், நீங்கள் ஒரு நபராக நாளைக்கு திருமணத்துக்கு பிறகு தீர்மானங்கள் எடுக்க போவதில்லை, உங்களோடு கூட சேர்ந்து இன்னொரு நபர் சேர்ந்திருக்க போறாங்க. அந்த சேர்ந்திருக்கக்கூடிய நபருக்கு வந்து நீங்கள் எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் அதை நீங்க முன்வைத்து தீர்மானங்கள் எடுக்க போறீங்களா, அல்லது கொள்கையின் அடிப்படையில தீர்மானம் எடுக்க போறீங்க என்பது வித்தியாசத்தை வந்து உங்களோட மென்டல் எபிலிட்டி காட்டிடும். சில நபர் நல்ல நபர் கூட சவறான முடிவுகள் எடுக்கலாம், ஏன்னா அவங்களால வந்து என்ன பண்ண முடியல, இன்னொரு நபரை என்ன மேனேஜ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. மனைவி சொல்றதை கேட்கலாம், இல்ல கணவன் சொல்லக்கூடியதை கேட்கலாம், அவர்கள் சரியான தீர்மானம் எடுக்காதபடி பல பிரச்சனைகள் குடும்பத்திற்கு வர காரணம் என்னன்னா, அந்த மகனோ அந்த மகளோ அந்த ஆயத்தம் செய்யல. ஸ்பிரிச்சுவல் ப்ரிப்பரேஷன் மிக அவசியம்ன்றது நான் உங்களுக்கு விளக்கி சொன்னேன். அப்ராப்ரியேட் டைம், கடைசி ஸ்லைட் நம்பர் நான், எப்போ வந்து நான் திருமணம் செய்து கொள்ளலாம், வென் இஸ் அப்ராப்ரியேட் டைம் என்று ஒரு பெரிய கேள்வி ஒன்று இருக்கிறது. இந்த நாட்டில் நம்ம வாழக்கூடிய நாட்டில் வந்து பொதுவாக வந்து திருமணத்தை ரொம்ப டிலே பண்றதை நம்ம பார்க்கிறோம். நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு 30 வருஷத்துக்கு முன்பதாக வந்து ஒரு 25, 23 இருந்து 25, 26 வயதுக்குள்ள திருமணம் செய்யறத வந்து நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா இப்போ வந்து
முப்பது 35 40 கூட என்ன பண்றாங்க, டிலே பண்றாங்க. Why people delay? ஏன் வந்து திருமணத்தை வந்து தள்ளி போடுகிறார்கள் என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி நம்ம கேட்க வேண்டியதாக இருக்கிறது. பல ரீசன் உள்ளது அது காரணம். ஃபர்ஸ்ட் காரணம் என்னன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு 30-40 வருஷத்துக்கு காட்டிலும் இப்போ நம்ம லாங்கரா வாழ்றோம், அதிகமாக நம்ம நாட்கள் நமக்கு ஆயுசு நாட்கள் இருக்கிறது. 60 வயசு 65 வயசுல ரொம்ப தளர்ந்து இருக்கக்கூடிய நாட்கள் கடந்து போய் இப்போ வந்து 70, 80, 85 வரைக்கும் வயசு வரைக்கும் ஜனங்க வாழ்றதுனால திருமணத்தை தள்ளி போடுகிறார்கள். ஆனாலும் நீங்க பார்க்க வேண்டிய மிக முக்கியமான காரியம், we should never delay marriage. ஒரு அப்ராப்ரியேட் டைம்ல நம்ம பண்ணியாகணும் திருமணத்தை, திருமண இல்லற வாழ்க்கைக்குள்ளாக நம்ம ஈடுபட வேண்டும். பாலி பிள்ளைங்க கேட்டிருக்க பிள்ளைங்க, உங்களுக்கு பலன் இருக்கும் போது உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பலன் இருக்கணும் உங்களுக்கு. ஸோ 35 வயசுக்கு மேல வந்து நீங்க திருமணம் பண்ணி அந்த பிள்ளைகளை வந்து சரியா நீங்க கவனம் செலுத்த முடியுமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. வென் யூ ஆர் யங், யூ ஆர் ஏபிள் டு கிவ் டிவோட் யுவர் டைம் டு யுவர் சில்ட்ரன். இன்னொரு காரணம் பொதுவா என்ன, ஏன் டிலே பண்றேன்னா, இப்ப வி ஸ்டடி லாங்கர். இப்போ வந்து வாலிப பிள்ளைங்க வந்து 25, 26, 20, 30 வயசு வரைக்கும் படிச்சுட்டே இருக்கிறாங்க. வி ஷுட் நெவர் டூ லைக் தட். அப்ராப்ரியேட் டைம்ல திருமண வாழ்க்கைக்குள்ளாக ஈடுபட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எக்கனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ், பொருளாதார நெருக்கடிகள், அதனால வந்து என்ன பண்றாங்க, திருமணத்தை தள்ளி போடுறாங்க. நம்ம வாழ்ற நாட்கள் வந்து பொருளாதார நெருக்கடி எப்பொழுதும் இருக்க போகிறது தான். அது வந்து நம்ம மாற்றி அமைக்க ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். பொருளாதார நெருக்கடியின் காரணமாக திருமணத்தை தள்ளி போடுவதும் ஒரு சரியான காரியம் இல்லை. இதை நான் ரொம்ப விலைக்கு சொல்ல விரும்பல, ஆனா நான் உங்களிடத்துல மென்ஷன் பண்ண விரும்புறேன். சில நேரங்கள்ல வந்து நிறைய பேர் திருமணத்தை வந்து தள்ளி போடுறதுக்கு காரணம் வந்து the sexual life is quite active outside of marriage. திருமண வாழ்க்கைக்குள்ள மாத்திரமே, நான் லாஸ்ட் டைம் உங்களுக்கு சொன்னவங்கள அந்த sexual life should be within the marriage. அது இல்லாதபடி திருமண வாழ்க்கைக்கு வெளியே வந்து செக்ஷுவல் லைஃப் இருப்பதுனால அவங்க வந்து திருமணத்தை அவசியத்தை என்ன பண்றது இல்லை, அவங்க பாக்குறதே இல்லை. ரொம்ப ரொம்ப ஓப்பன் லைஃப் ஸ்டைல் எங்களுடைய யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல வந்து லிவிங் டுகெதர். திருமணம் பண்ணிக்க மாட்டாங்க, ஆனா என்ன பண்ணுவாங்க, அவங்க சேர்ந்து வாழக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு. கடைசி ஒரு காரணம், ஏன் வந்து நிறைய பேர் வந்து திருமணத்தை டிலே பண்றாங்கன்னா, ஃபியர் ஆஃப் கமிட்மெண்ட். திருமணம் வந்து இட்ஸ் எ பிக் கமிட்மெண்ட். அந்த கமிட்மெண்ட்டுக்காக பயந்து என்ன பண்றாங்க, அவங்க திருமணத்தை டிலே பண்றாங்க. சுருக்கமாக சில பாயிண்ட் சொல்லி நான் முடிச்சிடுறேன். திருமண இல்லற வாழ்க்கை தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு காரியம். மனிதன் ஆண் பெண் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. நம்முடைய அந்த திருமண வாழ்க்கையில இல்லற வாழ்க்கையில வந்து God is interested in planning. நம்முடைய திருமண வாழ்க்கை திட்டமிடுவதில் வந்து ஆண்டவர் ரொம்ப ஆயத்தமா இருக்கிறார். You know, he wants to be part of it. நம்ம உங்களுடைய திருமண வாழ்க்கையில வாலிய பிள்ளைங்க, திருமண மாத பிள்ளைங்க வந்து உங்களுடைய இல்லற வாழ்க்கை, உங்களுடைய கணவன் மனைவி நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த அந்த பிரயாசத்துல வந்து God wants to support you. உங்களை சப்போர்ட் பண்ண விரும்புறாரு, அதை ஈடுபட விரும்புறாரு. அப்படி வந்து ஆண்டவரை வந்து அனுமதிக்கணும். நீங்க உங்களுடைய திருமண வாழ்க்கையினுடைய திட்டங்களை வந்து ஆண்டவரை அனுமதிக்க வேண்டும். ஆண்டவருடைய ஆலோசனை இல்லாதபடி, அவருடைய வழிநடத்தல் இல்லாதபடி, உங்களுடைய சொந்த விருப்பத்தினாலும் உங்களுடைய எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் நம்பி நீங்க சில தீர்மானங்கள் எடுக்கும் போது அந்த திருமணங்கள் பல பிரச்சனைகள் என்ன பண்ணியாகும், பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அந்த ஆயத்தங்கள் என்பது சரீர பிரகாரமாகவும் மன ரீதியாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் ஆயத்தம் பண்ண வேண்டியது மிக அவசியமாக உள்ளது. மிக மிக முக்கியமான காரியம், மறுபடியும் உங்களை சொல்றேன், ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. பிரேயர் இஸ் வெரி எசென்சியல் பார்ட் ஆஃப் யுவர் ப்ரிப்பரேஷன். கத்தத்தாமே உங்க ஒவ்வொருவரையும், திருமணம் ஆகாத வாலி பிள்ளைகள், உங்களுடைய திருமண யோசனைகள் இருக்கும்போது, நீங்க அந்த மாதிரி ஒரு யோசனை இருக்கும்போது கத்தரை சார்ந்து நீங்க செய்யும் போது பெரிய ஆசீர்வாதத்தை கத்தர் என்ன பண்ணுவார் தருவார். நான் உங்கள்கிட்ட ஒரு கடைசி ஒரு மாத்திரை சொல்றேன் நானு இல்லைங்க, நீங்க கத்தரை நம்பி சார்ந்து இருக்கும்போது ஏற்ற துணையை கத்தர் உங்களுக்கு தருவார். அதுல ஒரு ஒரு துளி சந்தேகம் இல்லை.
நீங்க ஆண்டவரை முன்வைத்து, ஆண்டவரை இந்த கமிட்மெண்ட்ல நான் உம்முடைய உதவி இல்லாமல், உம்முடைய ஆலோசனை இல்லாமல் நான் செய்ய மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுக்கும் போது, நீங்க உங்களுக்கு சரியான துணை, ஏற்ற துணையை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். நமக்கு சில வழிகள் வந்து நல்ல வழியா தோணும், இது வந்து நல்ல வழி யோசிப்போம், ஆனா அந்த வழி மரண வழின்னு வேதம் பொதிக்கிறது. ஆனால் முழுமையாக நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது அந்த வழி ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஒருவேளை நீங்க லாங்கரா வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் ஒரு சரியான நபருக்கு, பட் யூல் ஃபைண்ட் அப்ரோப்ரியேட் பர்சன். அதுல அந்த அந்த வெயிட்டிங்ல ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். என்னுடைய தாயார் சொல்லுவாங்க, என்னுடைய சகோதரனுக்கு, என்னுடைய இளைய சகோதரன், அங்க அங்கதான் என் அம்மா இருக்கிறாங்க, என்னுடைய தம்பிட்ட, என்னுடைய இளைய சகோதரனுக்கு எனக்கு முன்பதான் திருமணம் ஆச்சு, என்னுடைய என்னோட 2 வயசு சின்னவர், எனக்கு முன்பதான் திருமணம் ஆச்சு, நான் வெயிட் பண்ணேன், ஆனா எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு, சரியான நபரை என்ன பண்ணார், ஆண்டவர் கொடுத்தார். நீங்க கத்தரை சார்ந்து நம்பி இருக்கும் போது கத்தர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாரு. நீங்க அவ்வளே அப்படி செய்யும் போது, நான் சொன்ன சொன்ன சில காரியங்களை அழுத்தமா சொல்ல விரும்புறேன், டோன்ட் நெக்லெக்ட் யர் பிசிக்கல் ப்ரிப்பரேஷன். தாய் தப்பனுக்கு ஒரு முக்கிய கடமை இருக்குது உங்களுடைய பிள்ளைங்களை. நீங்க வந்து உங்களுடைய ஆண் பெண் பிள்ளைகள் வந்து சரீர பலத்தோடு அவங்க இருக்கணும், நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும். அந்த ஆரோக்கியம் திருமண வாழ்க்கைக்கு மிக அவசியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். மிக மிக முக்கியமான காரியம் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட நான், மன ரீதியாக உங்களுக்கு சொன்னேன் நான். அது வந்து எனக்கு விலைக்கு சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. நீங்க வந்து ரொம்ப திருமண பிரச்சனை, நம்ம வந்து ரெண்டு ஃபேமிலியில பாத்துருக்கீங்களா, நீங்க சண்டை வரும் நிறைய, அப்பா கணவன் வீட்டருக்கும் மனைவி வீட்டருக்கும் பல சண்டைகள் வர, இதுக்கு காரணம் என்னன்னா அந்த ஆணும் பெண்ணும் பாவம் அவங்க என்ன பண்ணல, மன ரீதியா ஆயத்தமாகல, திருமண வாழ்க்கைக்கு அவங்க ஆயத்தமாகலதான் அதுக்கு காரணம். தனிப்பட்ட முறையில நான் தீர்மானங்கள் எடுத்துறதுக்கும், என் மனைவியோட சேர்ந்து எடுக்கும் போது நான் சரியான தீர்மானங்கள் எடுப்பதற்கு என்னுடைய மன ரீதி, என்னுடைய மென்டல் எபிலிட்டியை நான் வளர்த்துக்கொள்ள வேண்டியது மிக அவசியமா உள்ளதாக இருக்கிறது. கர்த்தரை நம்பி அவரை முன்வைத்து செல்லக்கூடிய எல்லா ஆயத்தங்களும் ஒரு செம்மையான பாதையில முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். God bless you all. Thank you, doctor. Thank you, Pastor Ebi. அருமையான ஒரு ஆலோசனை நமக்கு பகிர்ந்து கொண்டதுக்காக. குடும்ப வாழ்க்கையை திட்டமிடுதல் எவ்வளவு முக்கியம் என்பது குறித்து வலியுறுத்தி இருக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக வேதாமத்தில் லூக்கா 14 ஒருவன் கோபுரத்தை கட்ட மனதாக இருக்கும் பொழுது அது என்ன செய்யணுமா, திட்டமிட வேண்டும். அதை கட்டி முடிக்க முடியாமல் போகும் பொழுது மற்றவர்கள் பார்த்து என்ன செய்வாங்க, அவர்கள் நகைப்பாங்க சொல்லியிருக்கிறது. அதனால அப்படிப்பட்ட ஒரு இடம் நம்ம தராதபடிக்கு மிகவும் கவனமாக நாம் யாவரும் கூட திருமண வாழ்வியில திருமணம் புரிந்தவர்களும் சரி, திருமணம் வாழ்வியில இணைந்திருக்கிறவர்களும் சரி, எந்த காரியமா இருந்தாலும் இனி திட்டமிட்டு காரியங்கள் செய்ய வேண்டியதா இருக்கிறது. திருமணம் புரிந்தவர்கள் இன்னும் நம்முடைய குடும்பத்தை இன்னும் சீராக வழி நடத்துவதற்கு என்ன செய்யணும், திருமணம் புரியாதவர்கள் திருமணம் வாழ்க்கையை குறித்து எந்த நபர் நான் திருமணம் புரிந்தால் அது ஆண்டவருக்கு உகந்ததா இருக்கும் என்பதாக நாம் யோசிக்க வேண்டியது இருக்கிறது. அதனால கர்த்தர் தாமே நம்ம ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலே நாம் யாவரும் கூட தலை வணங்கி ஜெபம் ஜெபத்துக்குள்ளாக கடந்து போகலாம். இந்த வேளையில பாஸ்டர் ஏபி சுனிலுக்காக நாம் விசேஷமாக இந்த வேளையில ஜெபம் ஏறெடுப்போம். ஏன்னா பாஸ்டர் கன்வே அவர் ரிகார்ட்ஸ் ஆல்சோ, இந்த வேளையிலே நாம் யாவரும் கூட பெனிடிக்ஷன், அடுத்ததாக க்ளோசிங் ப்ரேயருக்காக பாஸ்டர் ஏபி இந்த வேளையில ஜெபத்தை ஏறெடுத்து நம் கூட்டத்தை ஒரு முடி கொண்டு வருகிறோம். யாவரும் கூட என்னோட கூட தலைவணங்கி இருந்தால் நம் ஜெபத்துக்குள்ள கடந்து போகலாம். நன்றி. எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த நல்ல கூட்டங்களுக்கு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எவ்வளவு அருமையான ஒரு காரியத்தை இந்த திருச்சபையினுடைய போதகர், அவருக்கு துணையாக பலர், அருமையான சகோதரர் எட்வர்ட் மற்றும் போதகர் ஃபெட்ரிக் போல அருமையான சகோதரர்கள் கர்த்தாவே, இந்த கூட்டங்களை, இந்த எங்களுடைய திருச்சபையினுடைய வாலிப பிள்ளைகளை நாங்கள் யோசித்து இந்த செய்யக்கூடிய இந்த காரியங்களை கர்த்தர் செய்ய வாய்க்க செய்திருக்கா நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய வாலிப பிள்ளைகள் இந்த திருமண வாழ்க்கைக்குள்ளாக அவர்கள் ஈடுபடுவதற்கு முன்பதாக ஒரு தரமான தேவனுடைய ஆலோசனையின்படி
அவர்கள் ஆயத்தம் செய்யத்தக்கதாக, உங்களுடைய வேதத்திலிருந்து பல பொக்கிஷமான காரியங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக நீர் அவர்களுக்கு கொடுத்த வாய்ப்பை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். திருமண வாழ்க்கையானது தவறாக போயிடாதபடி நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் இடத்துல கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே, உம்மை சார்ந்து உம்மை நம்பி உம்மேல் பற்றுதல் உள்ளவர்களாக திருமணத்தை மிகவும் கவனத்தோடு பயத்தோடு இந்த திருமண வாழ்க்கைக்குள்ளாக அவர் இடர்படத்தக்கதாக நீர் அனுக்கிரகம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். வேறு எந்த ஒரு காரணத்துக்காக இந்த திருமண வாழ்க்கையில் இடர்படாதபடி உம்முடைய நாமம் மகிமைக்காக மாத்திரமே அவர்கள் அதை செய்யத்தக்கதாக ஒரு நல்ல மனப்பக்குவத்தை நீர் அவர்கள் தர வேண்டும் நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். ஏற்கனவே திருமணமான ஒவ்வொருக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, எங்களுடைய திருமணங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஒருவேளை நாங்கள் கேட்கக்கூடிய நேரங்களில் கர்த்தாவே நான் இந்த ஆலோசனை கேட்காம போய்விட்டேனே யோசிக்கலாம் கர்த்தா, ஆனாலும் நீர் எங்களுடைய திருமணங்களை ஆசீர்வதியும், எங்களை புதிய சிருஷ்டியா நீர் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருமணங்களை நீ ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளிலும் இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளையில் கர்த்தர் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே, பெற்றோர்களை ஆசீர்வதியும். எங்களுடைய கடமைகள் நாங்கள் தவறாதபடி எங்களுடைய பிள்ளைகளை சரியான பாதையில் நடத்தவும், அவர்களுக்கு வேண்டிய சரியா நல்ல ஆலோசனைகளை கொடுக்கவும், அவர்களுக்கு வேண்டிய ஆயத்தங்கள் நான் உதவியா இருக்கத்தக்கதாக நீர் ஒவ்வொரு பெற்றோருக்கும் விசேஷத்த ஆவியினை தர வேண்டும் என்று செபிக்கிறோம். உலக பிரகாரமான தீர்மானங்களை எடுக்காதபடி தேவனை நம்பி சார்ந்து அந்த தீர்மானங்களை எடுக்கத்தக்கதாக நாங்கள் அவர்களுக்கு போதிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு பலனை தர வேண்டும் என்று செபித்துக் கொள்கிறோம். விசேஷத்த வண்ணமாக சுனில்கா செபிக்கிறோம் கர்த்தா, எங்கள் மனதில் சோர்வடைந்துள்ளது, இனி ஒன்றுமே இல்லை என்று இந்த மருத்துவர்கள் சொன்ன போதிலும் நாங்கள் இன்னும் இடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் கர்த்தா, விம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று நாங்கள் நம்புகிறோம். கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று செபிக்கிறோம். சோர்ந்து மனம் தளர்ந்து பயத்தில் இருக்கக்கூடிய மனைவி ஸ்வீட்டிக்காகவும் பிள்ளைகள் அக்ஷே திவ்யாக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு ஆறுதலை தர வேண்டும் என்று செபிக்கிறோம். எல்லாவற்றையும் அவர்கள் சந்திக்கத்தக்கதாக நீர் அவர்களை பலப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இந்த கூட்டங்களை ஆசீர்வதியும், தேவ வசனங்களை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ராவினால் நிரப்பும். அநேக வாலிப பிள்ளைகள் இப்படிப்பட்ட செய்திகளை வந்து கேட்கத்தக்கதாக நீர் அவருக்கு உந்தல் கொடுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்மாவே ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் எல்லாம் மறுவாத்திருங்க, ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய துணையும் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம், ஆமென், ஆமென், ஆமென். நன்றி. எங்களோட கூட இந்த வேலையில இணைந்திருக்கிற உங்களை அவரும் கூட முக்கியமாக பாஸ்டர் அபி, தேங்க்யூ பாஸ்டர் அபி, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போக இருக்கிறோம். தேங்க்யூ பாஸ்டர் அபி, அவர் வேலையா இருந்தாலும் கூட நம்மோடு கூட இந்த சத்தியங்கள் பகிர்ந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் இந்த தருணத்தை ஏற்படுத்தி தந்ததுக்காக பாஸ்டர் அபிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சபையின் சார்பாகவும். இந்த வேலையில நம்ம அறிவிப்பு கடந்து போகலாம். பிரதர் எட்வர்ட் அவர்களிடத்தில் இந்த அறிவிப்பை படிக்கிறேன். அவங்க சுனில் குடும்பத்துக்கு இந்தியாவில இருந்து கூட நாங்க ரொம்ப ஜெபம் பண்ணிக்கிறோம். அவங்களை என்ன இருந்தாலும் சந்திக்கிறதுக்கு தேவன் பலன் கொடுக்க நாங்க ஜெபம் பண்ணிக்கிறோம். எங்களுடைய கன்சர்னையும் தெரிவிங்க பாஸ்டர், ரொம்ப வருத்தமா இருக்கு. நாங்க ஜெபம் பண்றோம், ஃபேமிலி ப்ரேயர், செல்ஃப் ப்ரேயர், குரூப் ப்ரேயர்ல கூட அவருக்காக நாங்க ரொம்ப ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நீங்க சொல்றதை நினைச்சு மனசு கஷ்டமா இருக்கு. ரொம்ப ஒரு சோர்வோடு நாங்க போறோம், ஆண்டவர் நம்பி போறோம். நாங்க கர்த்தர் கிருபையா இருக்கணும். காலையில வந்த செய்தி இப்போ இப்ப தற்சபை செய்தி வந்து அவரு ரொம்ப டிட்டீரியரேட் ஆயிட்டாங்க. மனைவி பிள்ளைகளை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு பாக்க சொல்லிருக்காங்க. டாக்டர் சொல்றாங்க நம்ம மனவேதனையா இருக்குது அவங்களுக்கு. ஓகே, நல்லதா ஆண்டி, ஜோம் பண்ணிக்கிறீங்க நீங்க? அறிவிப்பு முடிஞ்ச பிறகு நீங்க பேசுங்க ஆண்டி. அவங்கள்ட்ட தேவனுக்கு தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அவங்களுக்காண்டி நம்ம தனி ஜபத்துல எல்லாத்துலயும் நம்ம ஜோம் பண்ணிக்குவோம். ஏன்னா ரொம்ப முக்கியமானது, அவரு சுனில் வந்து ரொம்ப இதா இருக்கிற, அவருக்காண்டி நாங்க ஜோம் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு என்னன்னாக்கா ரெண்டு மூணு அறிவிப்புகள் நமக்கு இருக்குது. இந்த அதுக்கு முன்னாடி என்னன்னாக்கா பாஸ்டர் எபி வந்து நமக்கு ரொம்ப அழகா அந்த சத்தியத்தை அழகா எடுத்து கொடுத்தாரு. எப்படி எல்லாம் ஃபியர் நமக்கு இருக்குது, அதனால என்னென்னலாம் ஆயத்தம் பண்ணணும்,
ஆவிக்குரிய காரியத்திலையும் நம்ம ஆயத்தப்படுத்தணும். அதே போல நமக்கு என்ன பிசிக்கலாவும் நம்ம வந்து சரீர பிரகாரமாகவும் எவ்வளவு முக்கியமானது, அது ரொம்ப நுணுக்கமான காரியத்தை அழகா சொல்லி கொடுத்தாரு. என்னன்னா ஆண் பிள்ளைகளை நல்லா பாத்துக்கிடணும், அவங்க பயம் இல்லாம கல்யாணத்துக்கு அவங்களை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது ஒரு ஒரு அம்மாவோட கடமை அப்படின்றது ரொம்ப அழகா நுணுக்கமான சில காரியம். அதே போல இன்னொரு காரியம் சொன்னாரு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்து வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா ஜபம் பண்ணணும் நம்ம கண்டிப்பா. ஜபம் பண்ணா கடவுள் நமக்கு ஒரு நல்ல துணையை நமக்கு தருவாரு அப்படின்னு சொன்னாரு. எங்க வீட்டுல நானும் அப்படிதான், நான் வந்து மூணாவது, எங்க வீட்டுல கல்யாணம் வந்து தலகில, எங்க கடைசி தம்பி கல்யாணம் முடிச்சேன், அதுக்கு பிறகு இன்னொரு தம்பி கல்யாணம் முடிச்சேன், அதுக்கு பிறகு நான் கல்யாணம் முடிச்சேன். அதனால நம்ம என்னன்னாக்க கடவுள்கிட்ட வெயிட் பண்ணுவோம். அதனால எதுலாம் நம்ம ரொம்ப ப்ரிப்பேர், பொருளாதார ரீதியில எல்லாத்துலயும் நம்ம ஆயத்தப்படுத்தி தான் கல்யாணம் முடிக்கணுன்றத அழகா ரொம்ப தெளிவா சொல்லி கொடுத்தாரு. ப்ராக்டிக்கலா என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு இதுல நிறைய கேள்விகளா இருக்கு, அதை பத்தி பேசுனா ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்கும். நமக்கு எல்லா கேள்வியும் நீங்க வச்சிருங்க, அடுத்த வாரத்துல நமக்கு நிறைய செஷன்ஸ் இருக்குது, அதுல க்வெஸ்டின் ஆன்சர் செக்ஷன், இன்னும் நமக்கு நிறைய பேசுறதுக்கு நிறைய பேரு மெடிக்கல் டாக்டர்ஸ் எல்லாம் வர்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை நமக்கு டாக்டர் ராஜ்குமார் வந்து பேச போறாரு, அவருடைய மெடிக்கல் சம்மந்தப்பட்டதா இருக்கு, ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வெளிநாட்டுல உள்ள வாழ்க்கை விதங்கள்லாம் வேறமானது, வேற மாதிரி போயிட்டு இருக்குது இந்த உலகத்துல. அதனால நம்ம வந்து இந்த காரியத்துக்கு தொடர்ந்து ஜெபிச்சுட்டு இருப்போம். நாளைக்கு நமக்கு எந்த கூட்டங்களும் இருக்காது, நாளைக்கு வந்து பாஸ்டருக்கு லீவ் கொடுத்துருவோம். ஏன்னா அவரு சர்ச்சு கமிட்மெண்ட் இருக்கனால அவரை ரொம்ப தொந்தரவும் பண்ண முடியாது. அதனால ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்னன்னாக்க இந்த கூட்டம் நமக்கு நடக்கும். அப்புறம் என்னன்னாக்க நாங்க ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு பிறகு திங்கக்கிழமை உள்ள கூட்டத்தெல்லாம் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம அறிவிப்பு நம்ம செய்வோம். இதுக்கு அடுத்து என்னன்னாக்க நமக்கு இன்னைக்கு இன்னைக்குள்ள நமக்கு உள்ள கூட்டம், அடுத்த கூட்டம் என்னன்னாக்க நமக்கு வந்து 5 மணிக்கு யூகே டைம், 5 மணிக்கு பிரான்ஸ்ல நடக்கிற கூட்டம் நடக்கும் நமக்கு. அதுக்கு முன்னாடி சாபிஸ்கு நடக்கும், அதுக்கடுத்த யூகே டைமுக்கு 5 மணிக்கு நடக்கும், 6 மணிக்கு பிரான்ஸ்ல. அதுல வந்து ஜெய் மைக்கேல், இங்க உள்ளவர் தான் நம்ம ஜெய், எல்லாருக்கும் தெரியும் பிரதர் ஜெய், தியாலஜி படிச்சிருக்கிறவர், அவர் வந்து பிரான்ஸ்ல உள்ள சர்ச்ல இன்னைக்கு பேச போறாரு. அதுல இந்த பாருங்க, இந்த கூட்டம் மறந்து விட்டேன் அப்படின்றது இந்த டாபிக், இந்த இதுல பேச போறாரு இன்னைக்கு. தயவு செய்து நம்ம இந்த கூட்டத்துக்கு எல்லாரும் வாங்க. ஏன்னா பாரிஸ் சர்ச், இப்ப மலேசிய சர்ச் நமக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போல பாரிஸ் சர்ச், இன்னைக்கு பாரிஸ் சர்ச் இல்லைன்னா நம்ம எந்த கூட்டத்துக்கும் வந்திருக்க முடியாது. பாரிஸ் சர்ச் மூலம்தான் நம்ம எல்லா சர்ச்சுக்கும் போனோம், அது எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால அவங்க சர்ச்சுக்கு நம்ம ஃப்ரீயா இருக்கிறவங்க தயவு செய்வாங்க. இந்தியால இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லேட்டா இருக்கும், ஸ்பெஷலா யூரோப்ல இருக்கிறவங்க, நீங்க யூரோப்பா, அமெரிக்கா, கனடா, மலேசியா, இங்க மலேசியாலயும் ரொம்ப லேட்டா இருக்கும், இங்க யூரோப்ல உள்ளவங்க, பிரான்ஸ், ஜெர்மனி இருக்கிறவங்க எல்லாம் நீங்க தயவு செய்து இந்த கூட்டத்துக்கு வாங்க, ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. இந்த இதுல இன்டர்நேஷனல் டைமிங் எல்லாம் நமக்கு போட்டிருக்குது. பாஸ்டர் அடுத்த ஸ்லைடு நாளைக்குள்ளதுக்கு காட்டுங்க. இந்த கூட்டம் என்னன்னாக்க, ஓகே, இந்த கூட்டம் என்னன்னாக்க இது வந்து பாம்பேல நடக்கிற கூட்டம், இதுக்குள்ள டைமிங் இருக்கு, நீங்க தயவு செய்து இந்த கூட்டத்துக்கு நீங்க வாங்க. அதுக்கு டைமுக்குள்ள அந்த ஃப்ளையர்லாம் நாங்கள் வந்து எல்லாருக்கும், பாஸ்டர் வில்மாட், ஜான் வில்மாட் அவங்க பேசுறாங்க, அதுல உள்ளதுக்கு உங்களுக்கு இந்த கூட்டத்துக்கு உள்ளதுக்கு ஐடி, இதுல உள்ள பாஸ்வேர்டு எல்லாமே, பாஸ்வேர்டு எல்லாமே இருக்குது. இதுக்கு நீங்க இந்த கூட்டத்துக்கு, இது வந்து இங்கிலீஷ் சர்ச்சில் நடக்கிற கூட்டம், செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சர்ச் மும்பை, மும்பையில் இருக்கிற சென்ட்ரல் சர்ச்சில் நடக்கிற கூட்டம், வீக் ஆஃப் ப்ரேயர் ஆரம்பிக்கும். இதுக்கு நீங்க தயவு செய்து உங்க நீங்க வரணும்னு தாழ்மையை கேட்டுக்கொள்கிறோம். ஃபர்ஸ்ட் அடுத்த ஸ்லைடு காட்டுங்க. அடுத்தது வந்து இந்த இது என்னன்னாக்க, நாளைக்கு நமக்கு எப்பயுமே நடக்கிற மாதிரி அந்த சாபஸ் ஸ்கூல் முடிஞ்ச பிறகு 9 மணிக்கு 9:00 ஷார்ப்பா 9:00 இந்த கூட்டம் ஆரம்பிச்சிடும். இது சவுத் ஆப்பிரிக்கால நம்ம 2 வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம இந்த கூட்டத்தை நம்ம வைப்போம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த கூட்டம் வந்து எவ்ரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் வீக்ல வந்து நமக்கு என்னன்னாக்க ஒரு கண்ட்ரில ஒரு ஒரு சிட்டில வந்து ஒரு பெரிய நள்ளிரவு ஜபம் நமக்கு நடக்கும். இது வந்து பாஸ்டர் ஃப்ரெட்ரிக், இந்த ஐடி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஐடி தான், 7036361964. அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்க பாஸ்கோடு வந்து 777777. இதுல வந்து நாளைக்கு வந்து ஸ்டீபன் செல்வராஜும் பிரதர் நம்ம பாஸ்டர் ஃப்ரெட்ரிக்கும் அவங்க செய்யற கூட்டம், இது நமக்கு நள்ளிரவு கூட்டம். நாளைக்கு இவங்க ரெண்டு பேரும் கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ். அதில் எல்லாரும் உங்களுக்கு என்ன ஜப குறிப்புகள் எல்லாத்தோட ஜபத்தோட வாங்க, இவங்களுக்காண்டி நம்ம ஜபிச்சுக்கோம். இது வந்து இந்த நள்ளிரவு ஜபம் நாளைக்கு நடக்கும், நாளைக்கு ஆஃப்டர் 9:00 ஷார்ப்பாக 9:00 ஆரம்பிச்சு, இது கொஞ்சம் டைமை ஷார்ட் பண்ணியிருக்கோம், 2.5 மணி நேரத்தில் இந்த கூட்டம் முடிஞ்சிடும். அதில் இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வசதியான டைம் தான் இது. அதில் தயவுசெய்து நாளைக்கு நடக்கிற இந்த சவுத் ஆப்ரிக்காவில் நடக்கிற இந்த கூட்டத்துக்கு நீங்கள் தயவுசெய்து வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்னொரு ஸ்லைடு இருக்கும் பாருங்களேன், நாளைக்கு கருத்தரங்க ஸ்லைடு ஒன்று இருக்கும். நாளைக்கு என்னன்னாக்க நமக்கு இங்கே இருக்கிற டைம் 3 மணிக்கு இந்தியன் டைம், இதுக்கு இன்டர்நேஷ்னல் டைமிங்லாம் இருக்குது, கருத்துமிக்க கருத்தரங்கம் இது நடக்கும். இந்த கூட்டத்துக்கு நீங்கள் வந்து நாளைக்கு கண்டிப்பாக வாங்க. இதில் வந்து பாஸ்டர் தாஸ்குமாரும் இதில் பயங்கர வரவேற்பு இருக்குது, ஏன்னா இதில் கல்யாண காரியங்கள் இப்படி முக்கியமான காரியத்தை பற்றி தான் ஒரு எல்லாருக்கும் வசதியான டைமில் தான் இதை வச்சுருக்குது.
மத்த இங்க யூரோப்ல இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இது வந்து மார்னிங் டைம். எல்லாரும் நம்ம எல்லாருமே அவங்கவுங்க சர்ச்சுக்கு போறோம், சில இதுல ஜூம்ல போறோம், சிலவங்க போகாதவங்க இருக்கிறீங்க. ஆனா ரெகுலரா இந்த கூட்டத்துக்கு தமிழ் ஜனங்களா உலகத்துல இருக்கிற எல்லா தமிழ் ஜனங்களும் இல்ல நிறைய பேர் வந்து கலந்துக்கிறீங்க. அதனால தயவு செய்து நீங்க என்னன்னாக்க இந்த இதுல வந்து எப்பயுமே நிறைய ஒரு பெரிய கூட்டம் வந்து இதெல்லாம் ஆர்வமா இதை கேட்கறீங்க. இந்த 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 கருத்தரங்க வந்து எல்லாருக்கும் ஒரு பிடிச்சது, நிறைய ஃபீட்பேக், நிறைய ஃபீட்பேக் இதுல இருந்து வருது நமக்கு. அதனால இதை நிறைய பேர் மிஸ் பண்ண மாட்டீங்க. ரெகுலரா சர்ச்சுக்கு அங்கிட்டு இருக்கிறவங்களுமே இதுக்கு வர்றாங்க ரெகுலரா. அதனால தயவு செய்து இந்த கூட்டத்துக்கு நீங்க தயவு செய்து வாங்க. இது நாளைக்கு வந்து தாஸ்குமாரும் பாஸ்டர் ஃப்ரெட்ரிக் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்துறது. இதுக்கும் நமக்கு இதே ஐடி தான், பாஸ்டர் ஃப்ரெட்ரிக்கோட ஐடி நிறைய பேருக்கு தெரியும். இது நம்ம அது திரும்பன்னு சொல்லணும்னு இல்லை, 7036361964777 இதோட நம்மளோட பாஸ் கோடு. அதனால நீங்க தயவு செய்து இந்த கூட்டத்துக்கு நீங்க வாங்க. மற்ற நமக்கு இருக்கிற கூட்டத்துக்கு எல்லாத்தையும் பத்தி நமக்கு காலையில சாயங்காலம் இருக்கிற நிறைய கூட்டங்கள் நமக்கு எல்லாருக்கும் ஃப்ளையர் அவங்கவுங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் நிறைய இருக்குது. அதில் நாங்களும் என்ன எனக்கு வர எல்லா குரூப்பையும் நான் அனுப்பிட்டு தான் இருக்கிறேன் எல்லாருக்கும். அதில் நீங்கள் அந்த குரூப்லலாம் நீங்கள் தயவுசெய்து கலந்துக்குங்க. நாளைக்கு இந்த நம்ம அனௌன்ஸ் பண்ண இந்த கூட்டத்தை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுங்க. ஹாப்பி லைஃப், ஹாப்பி ஹாப்பி ஒய்ஃப், ஹாப்பி லைஃப் அப்படின்ற தலைப்பில் நாளைக்கு பேச போகிறாங்க இது நாளைக்கு. அதனால நீங்கள் தயவுசெய்து எல்லாரும் வாங்க. இந்த கூட்டத்துக்கு நீங்கள் எல்லாரும் ரெகுலராக இந்த நம்ம மேரேஜ் கவுன்சிலிங்க்கு நீங்கள் வந்துட்டுருக்கிறீங்க, அதுக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் என்ன ஒரே ஒரு இதுனாக்கா நம்ம இன்னும் நிறைய பேரை கூட்டு வரணும். நமக்கு ஒருத்தவங்க மேல கன்சர்ன் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். அதே போல நமக்கு அடுத்தவங்க மேல கன்சர்ன் இருந்துச்சு, ஒரு ஃபேமிலி மேலேயோ, ஒரு யங் பிள்ளைங்க மேலேயோ, ஒரு பையங்க மேலேயோ நமக்கு ஒரு கன்சர்ன் இருந்துச்சுன்னா தயவு செய்து இந்த மாதிரி கவுன்சிலிங்க்கு நீங்க கூட்டிட்டு வாங்க. நான் இதை திருப்பி சொல்லணும்னு அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் நான் சொல்றேன் என்னன்னாக்கா நமக்கு வந்து வெளிநாடுகள்ல இந்தியாலையும் கூட இந்தியால பல எல்லா ஊர் காசு கொடுத்து ஆலோசனை கேட்க போகணும், ஆனா நமக்கு ஃப்ரீயா வந்து இங்க பாஸ்டர்ஸ் நம்ம சொல்லித்தராங்க. அதில் நீங்கள் தயவு செய்து எல்லா கூட்டத்துக்கும் வர்றீங்க. அதில் உங்களை வந்து நாங்கள் வந்து டிமாண்ட் பண்ண முடியாது, உங்களை நாங்கள் வந்து தயவு செய்து தாழ்மையாக கேட்டுக்கோம். இதெல்லாம் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து நாங்கள் நடத்துல ஏதாவது எங்களுக்கு இது இருக்குதா அட்வைஸ் நீங்கள் பெரியவங்க யாராவது எங்களுக்கு கொடுக்கணும்னா தயவு செய்து நீங்கள் கொடுங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு கொடுங்க, நாங்கள் தயவாக ஏற்றுக்கிறோம். உங்களோட ஆலோசனை கேட்டு நாங்கள்லாம் இருக்கிற யங் பிள்ளைங்கள், நிறைய பேர் இதில் வயசான பாஸ்டர்ஸுங்க முதிர்ந்தவங்கலாம் இருக்கிறீங்க, உங்க கூட்டமே கிடையாது. இது எல்லாருமே சேர்ந்து நடத்துற கூட்டம், தமிழ்காரங்களா எல்லாரும் நம்ம இன்டர்நேஷனல் இருக்கிற அட்வென்டிஸ்ட் தமிழர்கள்லாம் சேர்ந்து நடத்துற கூட்டம். நமக்கு ஒரே ஒரு பலன், என்ன பலன் அப்படின்னா நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறதான் பெரிய பலன். நம்ம நீங்க அதை அடுத்த லாங்குவேஜ் எதுன்னு சொல்ல வரல, நம்ம தமிழ்காரங்க இன்னைக்கு நம்ம ஒற்றுமையா இவ்வளவு கூட்டங்கள் இவ்வளவு காரியங்கள் நடத்திட்டு இருக்கிறது ஒரே ஒரு நம்ம சக்சஸ்ஃபுல்ல காரணம் என்னன்னா நம்ம எல்லாம் ஒற்றுமையா வர்றதுதான். அந்த காரியத்தை மட்டும் நம்ம செஞ்சுட்டு இருந்தா நம்ம வந்து நிறைய காரியங்களை சாதிக்கலாம். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. இந்த கொரோனா முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க, கொரோனா முடிஞ்சுன்னா இதோட நம்ம முடிஞ்சு போயிருவோம், இதுக்கு பிறகு நம்ம எல்லாம் சந்திக்க மாட்டோம்னு நினைக்காதீங்க. நமக்கு தொடர்ந்து நம்ம காரியங்களை செய்துக்கிட்டே இருப்போம். அதனால நம்ம என்னன்னா ஜெபம் பண்ணுவோம். என்ன விசேஷமா நீங்க என்ன ஜெபம் பண்ணிக்கீங்கனாக்க நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும்னு ஜெபம் பண்ணிக்கீங்க. அது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒற்றுமை தான் நம்ம தமிழ்காரங்களுக்குள்ள பலமே அதுதான். ஒற்றுமை இல்லாத நம்ம பலவீனம், அது தெரிஞ்சுங்க. பலவீனத்துக்கு போயிடக்கூடாது. நம்ம பலமா இருக்கிறதுக்கு காரணம் நம்ம ஒற்றுமையா இருக்கணும். நமக்குள்ள நிறைய வேறுபாடுகள் பிரச்சனைகள் எது இருந்தாலும் நமக்குள்ள தீர்த்துக்குவோம். நான் தப்பு பண்றேன்னா நீங்க என்கிட்ட சொல்லுங்க, தம்பி நீ தப்பு பண்ற செய்யாடான்னு சொல்லுங்க, மாத்திக்கிறோம். அதே மாதிரி நீங்க ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஆலோசனைகள் உங்களுக்கு வேற யாருக்காவது ஆலோசனை கொடுக்கணுமா மொத்தமா பெரியவங்களை வச்சு நம்ம அதை தீர்த்துக்கலாம். அதனால தயவு செய்து என்னன்னாக்க நம்ம எல்லாம் ஒற்றுமையா வருவோம், காரியங்களை படிப்போம், ஆலோசனைகளை தெரிஞ்சுக்கோம். தேவன் தாமே உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சபத். இந்த நேரத்தை எனக்கு பாஸ்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பாஸ்டருக்கும் அவங்க மனைவிக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க வல்லமையா இந்த கூட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாரு. அவருக்கு திரும்ப திரும்ப அவங்களை நம்ம உற்சாகப்படுத்திட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம அவங்களுக்கு நம்ம உற்சாகம் அவங்க இருந்தாதான் நமக்கு இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் நடத்துவாரு. அதனால அவங்களுக்கு நம்ம கொடுப்போம். இது இல்லாம நமக்கு பிரதர் அனில் தியோ இவங்கெல்லாம் நமக்கு டெக்னிக்கல் சப்போர்ட்டு இந்த ஐடி நம்ம கொடுத்து உபயோகப்படுத்திட்டு இருக்கிறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. அதனால பாருங்க, வேற ஒரு சர்ச்ல இந்த சர்ச்சுக்கு நீங்க பண்ணுங்கன்னா கொடுக்குறாங்க. இது மாதிரிலாம் எங்க பண்ணுவாங்க சொல்லுங்க பாக்கலாம். போட்டி பொறாம உலகத்துல வாழ்ற காலம், அப்ப எவ்வளவு ஒரு தாராளமா இருக்கிற காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம மக்கள்ல ஒற்றுமை இருக்கனால்தான் இப்படி எல்லாம் செய்ய முடியுது. இல்லைன்னா வேற வேற ஊருக்கு வேற காரங்க பேச மாட்டாங்க, அந்த சர்ச்சுக்கு போக மாட்டாங்க, இந்த சர்ச்சுக்கு, அப்படிலாம் கிடையாது பாத்தீங்களா. அதனால ஒற்றுமை தான் நமக்கு பலம். ஒற்றுமையா வாழ்வோம். நம்ம ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு,
கூடி சேர்ந்தால் கோடி நன்மை. அதை நம்ம எப்பயுமே நம்ம மனசுல வச்சுக்கணும். விரால் தமிழியன்ஸ், நம்ம தமிழ்காரங்க, நம்ம நம்ம சத்தியம் உலகம் எல்லா இடத்துக்கும் போகணும். அதுக்கு நம்ம ஜெபம் கண்டிப்பா தேவை. தேவன் தாமி உங்களை ஆசீர்வதிப்பாக. ரொம்ப நன்றி பாஸ்டர். நீங்க வேற அனௌன்ஸ்மெண்ட்டுகளா நீங்க சொல்லுங்க பாஸ்டர். ஓய்நாள் பள்ளிப்பாடம் வழக்கத்தின்படி 8 மணிக்கு இந்திய நேரப்படி அதை தொடரும். ஆகையினால ஓய்நாள் பள்ளிப்பாடத்திலையும் கூட நீங்கள் பங்கு பெறும்படிக்கு நான் தாழ்மொழி கேட்டுக்கொள்கிறேன். ஆகையினால நாம இதோட ஞாயிற்றுக்கிழமை நம்ம சந்திக்க வருகிறோம். டாக்டர் ராஜ்குமார் குடும்பத்துக்கான மருத்துவர் ஆலோசனை நமக்கு கொடுக்க வர்றாரு. ஆகையினால ஞாயிற்றுக்கிழமை நாம் சந்திப்போம் இதே நேரத்துல. இத்தோடனே கர்த்தர் நம்ம அவரும் கூட ஆசீர்வதித்து இந்த சிங்கப்பூர் மலேசியா ஓய்நாள் வாழ்த்துக்கள் மற்ற பகுதிகளை காலை வணக்கம், மத்தியானம் வணக்கம், சாயங்காலம் வணக்கம். நன்றி, நாம் விடைபெறுவோம். பிரதர் விமல் அவர்களுக்கு நன்றி, சுமதி கனகராஜ் அம்மா நன்றி, பிரதர் எட்வர்ட் அவர்களுக்கு நன்றி, ஹெலன் அவர்களுக்கு அம்மாவுக்கு நன்றி, ஜபத்தை எடுத்ததுக்காக நன்றி, சுந்தர்லால் கனகராஜ், பிரியா அனித், பவுலின் சில்வியா, ஜே பவுன்ராஜ், ஆண்டி விஜயா, செல்வராஜ் சார்ஸ், ஜேம்ஸ் சஹார், கேலக்சி A30, கேலக்சி A10 உங்களை அவரு கூட வரவேற்கிறேன். ஆண்டி வித்யோரியா எப்படி இருக்கீங்க ஆண்டி? ஆண்டி பிரேஸ் தி லார்ட் அண்ட் ஹேப்பி சபத். நாம இப்படி விடைபெறுவோம், அடுத்த கூட்டங்களை சந்திப்போம். அன்மீட் பண்ணுங்க ஆண்டி. நன்றி பிரதர். ஹாய் எல்லாருக்கும் ஹேப்பி சபத் மா. எல்லாரையும் எல்லாருக்கும் ஹேப்பி சபத். பேமுகா சிஸ்டர் ஹேப்பி சபத். ஹேப்பி சபத் அம்மா. எப்படி இருக்கீங்க? பிள்ளைங்க எப்படி இருக்காங்க? ஹலோ. எல்லா நல்லா இருக்காங்கம்மா. இப்பதான் போய் கூட்டு வர போறேன் இனிதான். சின்னவங்களை பெரியவங்க வந்துட்டாங்க ஸ்கூல்ல. ஓகே ஓகே ஓகே. ஆமா தேங்க்ஸ் அம்மா. ஓகே தேங்க் யூ, டேக் கேர். தேங்க் யூ. வெல்கம். சுமதி ஆண்டி காணோம். சுமதி ஆண்டி கனகராஜ் அவர்களுக்கு சூத்திரம், பிரியா அனித், பெரியவளுக்கு பெண்கள் 5 பேர். ஓகே. இதோ விஜய் அவங்க இருக்க இருக்காங்களே, விஜய் அம்மா இருக்காங்களே. அவங்க விஜயாவுக்கு பெரியவா, எனக்கு சின்னவனுக்கு பேத்திங்க. ஏய் இவா வச்சிருக்கா அவங்கள பிள்ள எப்படி உங்க பேர் பேத்தியா? அவங்க பேத்தி. என் பேத்தி இல்ல, என் தங்கச்சி பேத்தி. தங்கச்சி பேத்தியா? யார், விஜய் அம்மாவோட பேத்தியா, மகளா? பேத்தி. விஜயாவுக்கு எனக்கு சின்னவா, எனக்கு சின்னவளும் பேசுங்க. ஓ சரிம்மா சரிம்மா. ஓகே நன்றிங்கம்மா. நம்ம விடைபெறுவோம். காலேஜ் காலேஜ் பண்ணுங்க. ரவி லதா சிஸ்டர் தேங்க்ஸ் ஆண்டி. தேங்க் யூ ரவி லதா சிஸ்டர். ஓய்நாள் வாழ்த்துக்கள் தேவி அம்மா. ஓய்நாள் வாழ்த்துக்கள். ஓய்நாள் வாழ்த்துக்கள் சிஸ்டர். எப்படி தேவி அம்மா? தேவிம்மா ஹேப்பி சபத். ஓய்நாள் வாழ்த்துக்கள்ம்மா. சபத் ஏன் இப்பதான் வருகிறீர்கள்? எப்படி இருக்கீங்க? முடிச்சு போயிட்டு முடிச்சு போன பிறப்படுதான் பாய் வாசுகியம்மா எல்லாம் பேசி இருக்காங்களா? ஆமா சொல்லுங்கம்மா. அவங்களுக்கு தமிழ் தமிழ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது.